God be with you till we meet again. By his counsels guide, uphold you. With his sheep securely fold you. God be with you till we meet again. Till we precious Lord, linger near when my life is almost gone. Hear my cry, hear my call, hold my hand lest I fall. Take my hand, precious Lord, lead me on. Precious Lord, take my hand, lead me on, let me stand. I am tired, I am weak, I am worn. Through the storm, through the night, lead me on to the light. Take my hand, precious Lord, lead me home. My work is all done, and my race here is run. Let me see by the light thou hast shone. That fair city so bright, where the lamp is the light. Take my hand, precious Lord, lead me on. Precious Lord, take my hand, lead me on, let me stand. I am tired, I am weak, I am worn. Through the storm, through the night, lead me on to the light. Take my hand, precious Lord, lead me home. Some glad morning when this life is o'er, I'll fly away to a home on God's celestial shore. I'll fly away. I die, hallelujah, by and by, I'll fly away. When the shadows of this life have flown, I'll fly away. Like a bird from prison bars has flown, I'll fly away. I'll fly away, oh glory, I'll
hallelujah, by and by I'll fly away. Just a few more weary days and then I'll fly away to a land where joy shall never end. I'll fly away. I'll fly away, oh glory, yes, I'll fly away. When I die, hallelujah, by and by, I'll fly away. அன்பான அவர்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முப்பத்த நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நீங்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கும் பொழுது என்னுடைய உடல்நிலை அசௌகரியத்தின் காரணமாய் இதிலே நேரிலே கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அண்ணாவினுடைய இந்த துக்க நிவர்த்தி நாளிலே அவர்களை பற்றி நான் சொல்லாமலும் இருக்க முடியாது. சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்களை பற்றி சில வார்த்தைகள் பேச ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைகளை நினைத்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்கள் குடும்பத்தின் மூத்த மகன், மூத்த தலைவர், எங்கள் குடும்ப குல விளக்காக இருந்து எங்கள் எல்லோரையும் வாழ வைத்த தெய்வம் என்று புகழப்படத்தக்கவரான உயர்ந்தது பால்மாணிக்கம் அண்ணா அவர்களை கர்த்தர் தமது ராஜ்யத்துக்கென்று தெரிந்து கொண்டார். இது ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரியம்தான். இருப்பினும் நாமும் ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்திற்கு கூட்டி செல்லப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு அந்த துக்கத்தை மறந்து அதிசீக்கிரம் வரப்போகும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகும். அந்த பரம கானானுக்குள் அன்பு மகன் அவர்களை பிரவேசிக்க செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமும் ஒரு நாள் முகமுகமாய் கண்டு தரிசிப்போம் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். அருமை அண்ணாவை பிரிந்து தனிமையாக இருக்கும் அண்ணியாரையும் மற்றும் வீட்டார் அனைவரையும் கர்த்தர்தாமே ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்து செல்லும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். குறிப்பாக அண்ணாவை பற்றி நான் சொல்ல வேண்டுமென்றால் பல மணி நேரம் சொல்ல வேண்டியது இருக்கும். சுருக்கமாக சொன்னால், நானும் என்னுடைய பிள்ளைகளும் இவ்வளவு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு மூல காரணமாய் இருந்து எங்களை வழிநடத்தி வந்தவர்களே அவர்கள்தான். என்னுடைய படிப்பின் காரியமாயிருக்கட்டும், அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி படிப்பை படிக்க வைத்ததும் அவர்கள்தான். அப்படி ஆசிரிய பயிற்சி பள்ளியில் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 வருடங்களிலும் எனக்கு பார்வையாளர்கள் வரவேண்டிய அந்த நாட்களிலே அண்ணாவும் அண்ணியும் மட்டுமே வந்து எனக்கு வேண்டிய தேவையானவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து செல்வார்கள். இதோடு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் அண்ணியார் தாய்க்கும் அதிகமாக பாசம் காட்டி வளர்த்து ஆளாக்கினார்கள். என்னுடைய திருமணத்திற்கு பின்பும் எனக்கும் என் துணைவியாருக்கும் அதிக ஆலோசனைகள் கூறி குடும்பத்தை ஆரம்ப நாட்களில் நடத்தி செல்ல வழிகாட்டியாய் இருந்தவர்களும் அண்ணி அவர்களே. அதையும் நான் மறக்க முடியாது. அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். படிப்பின் காரியங்கள், திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் செய்து முடித்ததும் அவர்கள்தான். குடும்ப காரியங்களிலேயும் தகுந்த ஆலோசனைகளை கூறி முன்னேற்ற பாதையில் நடத்தியவர்களும் அவர்கள்தான். இன்னும் சொல்லப்போனால், அவர்களுடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் ஏழைகளுக்கு இறங்குவதும் இறைப்பணி செய்வதும் இதுபோன்ற அனைத்து நன்மையான காரியங்களையும் செய்து வந்தபடியால்தான்
இறைவன் அவளுடைய ஆயுச்சி நாட்களை இவ்வளவாய் கூட்டி கொடுத்து கடைசி நாட்களிலும் கொள்ளு பேத்தி, கொள்ளு பேரன் ஆகியோரையும் காணும்படியாகவும் செய்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்வையும் காண செய்து சமாதானத்தோடு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவானவர்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த உறவினர்களே, மற்றுமுள்ள நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இறைமேந்தன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இன்று என்னை பொறுத்த அளவில் இது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். நம்மிடையே வாழ்ந்து மறைந்த அண்ணன் திரு பால்மாணிக்கம் அவர்களை பற்றி பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் ஒரு பெரும் பேராக கருதுகிறேன். ஏனெனில் ஒரே வீட்டில் உள்ள மூவர் ஆசிரியராய் இருந்த பள்ளியில் நான் படித்தேன். அதாவது சாமுவேல் பாண்டியன் பெரியப்பா, பால்மாணிக்கண்ணன், முத்தையண்ணன், மூணு பேரும் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தார்கள். தேவர்குளம் டிடிடிஏ பள்ளியில் அங்கு படிக்கின்ற காலத்தில் அவர்களை பற்றி நான் மிக அதிகமாக கூற வேண்டும், அதற்கு காலம் போதாது. காலம் கருதி மிகச் சுருக்கமாக அவர்களை பற்றி சில வரிகளை உங்கள் முன் வைக்கின்றேன். அவர்களை அண்ணனாகவும் ஆசானாகவும் பார்த்தவன் நான். அண்ணனாக பார்க்கின்ற பொழுது அவர்களது பாசத்திற்கு ஈடு இணை கிடையாது. எங்கு பார்த்தாலும், தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு முதல் வார்த்தையே அதுவாகத்தான் இருக்கும். இன்றைக்கும் என் பிள்ளைகளை கேட்டால், நொங்கு வாங்கி கொடுப்பாங்களா அந்த பெரியப்பாவா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க. ஏன்னா பணவிடல் சத்திரத்தில் என்னையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டாங்கன்னா போய் அந்த ஓலை பட்டையில் நொங்க வெட்டி வாங்கி கொண்டாந்து பஸ்ஸில் ஓடிக்கொண்டாந்து கொடுத்த நாட்கள் எல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். இதற்கு மேலாக நான் படிக்கின்ற காலத்தில் அவர்கள் எனக்கு தமிழ் ஆசிரியர் அவர்கள்தான். அந்த தமிழில் அவர்களுடைய எழுத்துக்கள் மிகவும் குண்டு குண்டாக எழுதுவார்கள். அந்த எழுத்தினுடைய தாக்கம் இன்று வரை எனக்கு இருக்கின்றது. ஆக ஒரு மாணவர் ஒருவர் உருவாகின்ற பொழுது அவர் ஆரம்ப பள்ளியிலே எப்படி உருவாக்கப்படுகின்றாரோ அதன் அடிப்படையில் தான் பின்னால் அவர் பிரணமிப்பார் என்பது நாம் அறிந்த ஒன்று. நான் முழுமையாக நம்முடைய ஊரை விட்டு 1972 புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்து இங்கு அரசு பணியில் சேர்ந்து, அதுவும் ஆசிரிய பணியில், எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் 1991 நல்லாசிரியர் விருது வழங்கிய பொழுது அண்ணனை நான் மிகவும் யோசித்தேன். ஏனென்றால் அவர்கள் வழி நடத்திய விதம், அவர்கள் மாணவர்களை கையாண்ட விதம் என்னால் மறக்க முடியாது. நாங்கள்லாம் இஎஸ்எல்சி எழுதணும். இஎஸ்எல்சி எழுதுறதுக்கு அப்போ தேவரத்தில் எழுத முடியாது. சென்டர் வந்து சங்கரங்கோயிலில் தான் இருக்கும். அந்த சங்கரங்கோயிலில் ஒரு பிள்ளைவாள் கடையில் அந்த மாடியில் போய் தங்கிட்டு அவங்களும் எங்களோட தங்கி காலையில் எங்களோடு இழந்து குளிக்க வந்து அந்த தேர்வறை போகின்றவரை எங்களோடு இருப்பார்கள். அதை மறக்கவே முடியாது. அதோட இன்னொரு பெரிய காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவர்குலத்தில் அவர்கள் செய்த ஊழியம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இப்போமெல்லாம் அது மறைஞ்சு போச்சு. இந்த பஜனை போவோம் காலையில், இந்த ஒடுக்க நாள்கள் வருகின்ற பொழுது, அதாவது லென்த் டேஸ் வருகின்ற பொழுது பஜனை போவோம். அப்போ காலையிலேயே வந்து எங்களுக்கு எல்லாம் சுக்கு காப்பி போட்டு அந்த சுக்கு காப்பியை நாங்கள் குடித்து விட்டு வீடு வீடாக சென்று பாடுவோம். அது மட்டுமல்ல, அதோடு நிறுத்திவிடவில்லை. இந்த கேரல் ரவுண்ட்ஸ் போவோம். அந்த கேரல் ரவுண்ட்ஸுக்கு சங்கரங்கோயிலுக்கு சென்று தேவர்குலத்தில் இருக்கின்ற மாணவர்களை ஒரு குழுவாக அழைத்து சங்கரன்கோயில் சென்று அங்கு கேரல் சர்வீஸ் வீடு வீடாக சென்று நாங்கள் பாடுவோம். அதற்கெல்லாம் காரணம் அண்ணன்மார் இருவர் தான், முத்தையண்ணனும் பால்மாணிக்கண்ணனும் தான்.
அவங்களுடைய முயற்சி தான் அதை எங்களை அவ்வாறு நடத்தி சென்றது என்றால் அது மிகையாகாது. அச்சம்பட்டியில் தவசு உற்சவ சமயத்தில் வந்து போட்டி நடக்கும். போட்டியில் எந்த போட்டியாக இருக்கும் பொழுதும் வலசையிலிருந்து வரவங்க இந்த முறையாக சங்கீதத்தை கற்றவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு எப்பவும் முதல் பரிசு அவர்களே தட்டி செல்வார்கள். எங்களுக்கு அந்த பரிசு கிடைக்காது. எப்படியும் நாம் வாங்கி தீர வேண்டும் என்று ஒரு முறை முயற்சி செய்து அந்த முறை ஒரு இந்தி படத்தினுடைய பாடலினுடைய ராகத்திலே ஒரு பாட்டை எழுதி அதை படிப்பித்து அங்கு போய் நாங்கள் அதை பாடி அதில் வெற்றியும் பெற்று வந்தோம். ஆக இன்னும் அவர்களை பற்றி நான் ஏதோ கூறிக்கொண்டே சொல்லலாம், நிறைய கூறிக்கொண்டே சொல்லலாம். காலம் கருதி அண்ணனின் நினைவாக அவர்கள் பாசத்தையும் அவருடைய பரிவையும் அவர்கள் அன்பையும் அவருடைய ஆசிரியத்தையும் நேசிக்கின்ற ஒரு மாணவன் இந்த முறையில் இறைவன் தாமே அவர்களுக்கு நல்ல அமைதி, ஆத்மாவுக்கு நல்ல அமைதி தர இறைவனை வேண்டி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்புக்கும் பாதத்துக்கும் உரிய பால்மாணிக்க மத்தான் அவர்கள் 1929 பிறந்து 92 வயதிலே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பற்றி எல்லோருக்கும் ஆழ்ந்த வருத்தம் இருந்த போதிலும் அவர் செய்த ஊழியங்களை பற்றி நாம் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் ஆசிரியர் பட்டம் பெற்று 6 சகோதரர்களும் 3 சகோதரிகளோடு 9 பேர்களோடு ஒரு பெரும் குடும்பத்திலே பிறந்து ஆசிரியராக வளர்ந்து அவர்கள் பணி செய்தார்கள். 50 அவர்கள் ஊழியந்தான் சபை ஊழியம் செய்தார்கள். கமிட்டியிலே உறுப்பினராக இருந்தார்கள். ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் வேண்டிய உதவிகளை செய்தார்கள். அவர்கள் செய்த பணிபடி ஆண்டவரே ஆண்டவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருந்தார்கள். அவர்கள் செய்த ஊழியத்தை பற்றி இந்த பிராந்தியமே நினைக்கும். ஆண்டவரே அவருடைய தகப்பனார் சாமுவேல் பாண்டியனும் அவர்கள் காலம் முழுவதும் ஊழியம் செய்தவர்கள். 92 வயதிலே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அத்தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதிலும் அவர் அவருடைய ராஜ்யத்திலே எந்தெண்டைக்கும் அவர் சோத்திர பலி விட்டு கொண்டு சோத்திர பாட்டை பாடிக்கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தோடு ஆண்டவரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் செய்த பணிகள் அனைத்தும் ஆச்சரியமானவை. அநேக ஏழை ஊழியர்களுக்கு உதவுவார்கள். அநேக மக்களுக்கு அவர் கல்வி புகட்டவும் ஆண்டவரே பள்ளிகளில் சேர்க்கவும் திருமணங்களை முடிக்கவும் அப்படி பல சமூக வேலைகளையும் சமுதாயத்திலே உள்ள வேலைகளையும் சபையில் உள்ள வேலைகளையும் அவர்கள் செய்து ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி 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 நன்றி. இன்னும் கூட பிறந்த சகோதரர்கள் 6 ஆண்கள் 3 பெண்களையும் படிக்க வைத்து நல்ல நிலைமையில் வாழ வைத்து எங்களை பராமரித்து ஆதரித்து வந்தார்கள். 50 தேசியாவும் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் இருந்து வாழ்ந்து வந்தார்கள். ஏழை இளைஞர்களுக்கு அதிக உதவி செய்வார்கள். மாணிக்கம் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டது எனக்கு மிகுந்த வருத்தத்தை ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறது. அவர்கள் 50 பள்ளி தலைமை ஆசிரியராகவும் கடவுளுடைய ஊழியத்தை செய்த உதவியதாகவும் இருந்து வாழ்ந்து வந்தார்கள். கூட பிறந்த 6 ஆண்களையும் 3 பெண்களையும் படிக்க வைத்து இந்த உலகத்திலேயே நல்ல நிலைமையில் வாழ வைத்தார்கள். பேரன் பேத்தி பூர்த்தி வரை எடுத்துவிட்டு எங்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருந்த அண்ணனை எனக்கு மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறேன். உலகத்திலேயே அவர்கள் ஏழை மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதிகமாக உதவி செய்து வந்தவர்கள். யாரிடத்திலும் அன்பாகவும் பழகியிருந்தார்கள்.
அவர்களை விட்டு செல்வது எனக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த நாளிலே நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெரிய மாமா என்று அன்போடு அழைக்கப்படுகிற பால் மாணிக்க மாமா, அவங்க பேரை சொல்ல வேண்டியதே இல்லை. மற்ற இடங்கள்லேயும் மற்ற ஊர்கள்லேயும் தான் அவங்களுடைய பேரை நம்ம சொல்லி நம்ம அறிமுகப்படுத்தணும். நம்முடைய குடும்பத்தில் பெரிய மாமா என்று சொன்னால் அவங்க தான். ஏன்னா மற்ற எல்லா மாமாவும் அவங்களுக்கு இளமையாக இருக்கிறதுனால மூத்த மாமா அவங்க தான். அந்த பெரிய மாமா இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த வாழ்வு நாட்களை கழித்து ஆண்டவருடைய அழைப்புக்கு தன்னை அடிமையாக்கி அவங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பெருமை, ஒரு பாக்கியம். அவங்கள நம்ம திரும்பவும் அவங்கள பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்தி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பெரிய மாமா தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து அவர்கள் ஆசிரியராகி தன்னுடைய தகப்பனாருடைய ஸ்தானத்தில் இருந்து தனக்கு கீழே இருக்கிற 4 சகோதரர்களையும் 3 சகோதரிகளையும் மிகவும் அன்பாக நேசித்து எல்லாரையும் அவங்க கரை சேர்த்துட்டாங்கன்னு சொல்லணும். நம்முடைய கிராம வழக்கப்படி சொன்னால் அவங்க எல்லாரையும் கரையேற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செய்ய வேண்டிய கடமையை அவங்க சகோதரராக இல்லாமல் ஒரு தகப்பனாராக இருந்து அந்த தகப்பனார் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் எல்லா சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும், அது மாத்திரமல்ல அந்த சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்கும் அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த குடும்பத்தையும் தாண்டி அவங்களுடைய அந்த குடும்பத்துக்கு மட்டும் அவங்க உதவி செய்யலை, குடும்பத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய ஊரிலும் தன்னுடைய அம்மாவின் ஊரான கழுநீர்குளம் அங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே பனோடிலில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஒரு பாலமாக இருந்து எல்லா லாப நஷ்டத்திற்கும் அவங்க கடந்து சென்று அங்கே உள்ளவங்களுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கும் ஒரு பாசத்தையும் ஒரு உறவையும் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அநேகம் பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க, படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க, சிலருக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்துருக்காங்க, சிலருக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு காருண்யா பல்கலைக்கழகத்தில் கூட சிலருக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வை உயர்த்தியிருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, ஆனால் அதை எல்லாரும் சொல்லுவாங்க. தன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அநேகம் பேருக்கு அவங்க செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் சொன்னால் ஒரு பெரிய புத்தகமே போடலாம். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் அவங்க ஒரு படி அவங்கள உயர்த்தி விட்டுருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய மாமா, பெரிய மாமா. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் படிக்க வச்சுருக்காங்க. அதை அவர்களுடைய சகோதரரே அன்னைக்கு சொன்னாங்க, அவங்களுடைய திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து அவங்களுடைய பள்ளி படிப்பு ட்ரைனிங் ஸ்கூல் செலவு எல்லாத்தையும் இவங்க தான் செலவழிச்சிருக்காங்க. எல்லாருடைய சகோதரிகளுடைய திருமணத்துக்கும் இவங்க தான் முன்ன நின்று எல்லா காரியங்களையும் செய்திருக்காங்க. அது மாத்திரமில்லை, சமுதாயத்தில் அநேக கிராமங்களில் அவங்க பணிபுரிஞ்ச எல்லா கிராமங்கள்லேயும் அவங்க வீரானோ மூவிருந்தாளி இன்னும் நிறையா ஊர்களில் அவங்க வந்து அதிசயபுரம்
இப்படி நிறைய ஊர்களில் அவங்க பணியாற்றியிருக்காங்க. அவங்க பணியாற்றிய எல்லா பகுதிகளிலும் அவங்க இதே தொண்டு மனப்பான்மையோடு அவங்க செயல்பட்டிருக்காங்க. குடும்பத்திற்குன்னு மட்டும் இல்லை, குடும்பத்தையும் தாண்டி அவங்க சமுதாயத்திற்கு அவங்க செஞ்ச பணி அர்ப்பணிப்பு மிக பாராட்ட வேண்டியது, அது வியக்கத்தக்கது. சேகரத்தில் நல்ல கமிட்டியில் நல்ல ஆலோசகராக இருந்து ஆசிரியர்களுக்கும் மற்ற சபையாருக்கும் அந்த சபையின் வளர்ச்சிக்கும் மிகவும் பங்கு அவங்களுக்கு உண்டு. அந்த முன்னேற்ற பாதையில் அவங்க கொண்டுகிட்டு போன பங்கு உண்டு. அது மாத்திரமல்ல, பாடசாலைகளுக்கு என்னென்ன தேவை, ஆலயங்களுக்கு என்ன தேவை, அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் இவங்களை தேடி வருவாங்க. இந்த கொரோனா காலத்தில் கூட நிறைய ஊழியக்காரங்களுக்கு இவங்க உதவி செஞ்சுருக்காங்க. சிலர் வீட்டுக்கு கூட போய் நான் வந்து காணிக்க வாங்கலை, அவங்க இன்னார்கிட்ட கொடுத்து விட்டாங்க, இன்னார் மூலம் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர். அதில் ஒரு ஊழியக்காரன் சொன்னால், அந்த கண்டபட்டியிலிருந்து வருகிற செல்வின் பிரசிங்கியார், அவர் போன மாதம் பாஸ்டிங் ப்ரேயரில் சொல்லும்போது அவங்கள தான் சொன்னார். அதையும் அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார் ஒரு குறிப்பு, நான் எல்லார் வீட்டுக்கும் போவேன், ஆனால் அந்த பால்மாணிக்கம் சார் வீட்டுக்கு போகும்போது அவன் அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வீட்டை மிகவும் சுத்தமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னார். அந்த வீட்டில் எப்போவும் எந்த பொருள் எடுத்தாலும் அந்த இடத்துல திரும்ப கரெக்டாக அந்த சார் வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதை சரியாக வச்சுருப்பாங்க, எப்போவும் சுத்தமாக வச்சுருப்பாங்க, எந்த ஒரு பொருளையும் அங்கே அங்கேன போட விட மாட்டாங்க. நான் அதை ரொம்ப விரும்புவேன், அதை ரொம்ப அவங்க வீட்டுக்கு போகும்போது அதை ரொம்ப உத்து பார்த்து அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வயோதிப நாட்கள்லையும் கூட அவங்க திருநெல்வேலியில் இருக்கும்போது குலவணிபுரத்தில் அவங்க வீட்டுக்கு போகும்போதும் அதே மாதிரி அந்த டீச்சர் அவங்க அந்த அளவுக்கு வீட்டை சுத்தமாக வச்சுருந்துருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சுத்தம் பிடிக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அதான் அவங்களுடைய பேத்தி லண்டனில் இருந்து சொல்லியிருந்தா, அப்பா தாத்தாவுன்னு போ தாத்தாவுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு வாசனை இருக்கும், அது மட்டும் இல்லை அந்த ஷர்ட்டு அந்த வேஸ்டி எல்லாத்துலேயுமே அயன் பண்ணி அவ்வளோ நீட்டாக கோடு போட்டு கரெக்டாக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த கையை கப்பு மாட்டி நீட்டாக எப்பவும் இருப்பாங்க. மற்றவங்களை மாதிரி ஏனதானோன்னு ஏதோ ஒரு சட்டையை எடுத்து போட்டோம் வேட்டியை உடுத்தணும்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க முந்தின மறுநாள் போகிறதுக்கு முந்தின நாளே எல்லாம் பிளான் பண்ணி ரொம்ப கரெக்டயத்தில் கரெக்டாக எல்லாத்தையும் செய்வாங்க. பிளான் பண்ணி செய்கிறதுல நம்ம மாமா மாதிரி வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி அவங்க ஒரு திட்டமிட்டாங்கன்னா அந்த திட்டமிடுதலில் அவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதை நிறைவேற்றி முடிக்கிறது வரைக்கும் அவங்ககிட்ட வந்து அந்த வைராக்கியமும் அந்த உற்சாகமும் அது ஆண்டவர் அவங்களுக்குன்னு தனியாக கொடுத்த ஒரு விசேஷித்த குணம். அது மட்டும் இல்லை, நிறைய ஊழியர்களை அவங்க தாங்கியிருக்காங்க. அதுதான் பேத்தி சொன்னது போல் எல்லா ஊழியங்களுக்கும் அவங்க என்ன செய்வாங்க, சம்பளம் வாங்கின உடனே பென்ஷன் வாங்கின உடனே அந்த எல்லாத்துக்கும் மணியார்டு பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் மணியார்டர் தான் பண்ணுறது. இவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நிரப்பி எல்லாத்தையும் அந்த கரெக்டாக செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அனுப்ப வேண்டிய அந்த இயேசு அழைக்கிறார்னா இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவங்களுடைய காலண்டரை தான் எப்போவுமே அவங்க வீட்டில் தொங்கும். அதுக்கு முதலாவது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. அந்த இளம் பங்காளர் திட்டத்தில் தன்னுடைய பேரன் பேத்தி எல்லாரையும் சேர்த்து அதுக்கும் அந்த சந்தாவை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆயுள் முழுவதும் அவங்க வந்து அந்த ஸ்தாபனத்தில் தன்னுடைய பேரன் பேத்திகளை இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்த்து அதனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்ததற்கு அவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதுலேயுமே சும்மா ஏதோ படித்தோம் ஏதோ இது பண்ணலன்னா கிடையாது, அவங்க அந்த அளவுக்கு நல்லா ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நல்ல கண்டிஷன் அவங்ககிட்ட வந்து கண்டிஷன் இருக்கும். அவங்க ஏன்னா தலைமை ஆசிரியராக பணியாற்றினதுனால அந்த தலைமை பொறுப்பு அவங்ககிட்ட இருக்கும். அந்த தலைமை பொறுப்பை அவங்க சரியாக செயல்படுத்துவாங்க. அது பள்ளிக்கூடமானாலும் சரி, சமுதாயத்தில்னாலும் சரி, தன்னுடைய வீட்டுனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை கரெக்டாக கையாளணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக அந்த இதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்ககிட்ட காணப்படக்கூடிய ஒரு நல்ல பண்பு. இப்படிப்பட்ட நல்ல குணங்களை அநேக குணங்களை உள்ளடக்கிய
அந்த மாமா இந்த பூலோகத்தில் ஆண்டவர் கொடுத்த வாழ்நாள் முழுவதும் அவங்க செஞ்சு முடிக்க வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாங்க. செஞ்சு முடித்த பிறகு ஆண்டவர் இந்த பூமியினுடைய உபத்திரவத்திலிருந்து அவர்களை விடுவித்து தன்னுடைய ராஜ்யத்திலே தன்னுடைய வலது பார்சத்திலே அவர்களை அழைத்து கொண்டார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா அவங்க செஞ்ச ஊழியத்திற்காக, அவங்க செஞ்ச ஊழியத்தை அவங்களுடைய பின் சந்ததிகளும் அநேகர் செய்தாங்க. அவங்க மட்டும் சபை ஊழியராக இல்லை, 40 வருஷம் சபை ஊழியராக இருந்திருக்காங்க. அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் அதே சபை ஊழியராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகளும் பேரமார்களும் சபை ஊழியர் பணியை செய்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தன். அந்த சபை ஊழியரை நானும் இருந்து அந்த சபை ஊழியர் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பாக்கியம், அந்த வரலாறு தலைமுறை தலைமுறையாக அந்த பாக்கியத்தை ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய திட்டத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பணியை கொடுத்துருக்கிறார். அது மேன்மையான பணி. அதுக்கு காரணம் நம்முடைய தாத்தா சாமுவேல் பாண்டியன், அவர்கள் செஞ்ச ஊழியம். அவங்ககிட்ட ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு கொடுத்துருப்பார், உன்னுடைய சந்ததியை தலைமுறை தலைமுறையாக நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற வண்ணமாக அவருடைய பிள்ளைகள் அவருடைய பேரன் பேத்தி எல்லாருமே ஒரு விதத்தில் எல்லா பேரன் பேத்திகள்லாம் எங்கே இருந்தாலும் அவங்க இப்போ வேறு பணி செஞ்சாலும் அந்த ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் அந்த செய்ய வேண்டிய பணிகளையும் கடமைகளையும் சரியாக அவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கஷ்டப்பட்டவங்க ஏழை எளியவங்களுக்கு அநேகம் பேருக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. அந்த அப்படிப்பட்ட நல்ல குணம் அவங்ககிட்ட காணப்பட்டது. அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த நல்ல குணங்களை நம்மளும் கொஞ்சம் நம்ம மற்றவங்கள்ட்ட பிரதிபலிக்கணும். நம்மளும் உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். நம்முடைய அவங்களுடைய தகப்பனார் சாமுவேல் பாண்டியன் அவங்க வந்து அவங்க கையால் எழுதின அந்த நிறையா வேதாகமத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் வீட்டிலே இருக்குது நிறைய புஸ்தகம், 1950 உள்ள புஸ்தகம். அவங்க சாமுவேல் பாண்டியன் எழுதின அந்த கருப்பு மைய வச்சு எழுதின அந்த கையெழுத்துகள் உள்ள புக்குகளையும் நான் பார்த்துருக்குறேன். அவங்க அந்த அளவுக்கு அந்த புத்தகங்களை வாசித்து, இப்போ மாதிரி டிவி சேனல் அது இது நிறையா இருக்குது யூடியூப்லாம், அப்போம்லாம் அவங்க அந்த புத்தகத்தை வாங்கி அதை படித்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து அவங்க ஒளிமயமாக ஆக்கிக்கிட்டாங்க. விடுவெளி நட்சத்திரத்தை போல அவங்களுடைய வாழ்வு பிரகாசித்ததுன்னு பார்க்கும். அவங்கள ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் விடுவெளி நட்சத்திரமாக அவங்கள விளங்க பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க ஒருத்தர் மூலமாக அநேக குடும்பங்கள், அவங்க தம்பி பிள்ளைகள்லாம் டாக்டராக இருக்காங்க, அவங்க பிள்ளைகளுடைய பேரம்பேத்திகள்லாம் டாக்டராக இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க, எவ்வளவோ முன்னேற்றத்தை வந்து ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அது ஒரு நாளும் ஆண்டவரை நம்பினவங்க வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை அப்படின்னு பார்க்குறோம். அதனால் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிரகாசிக்கிறோம். நட்சத்திரத்தை போல நம்மை பிரகாசிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மாமாவை குறித்து சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நிறையா வந்து அவங்கள சொல்லலாம். ஆனால் நேதம் காணாததுனால நம்ம இன்னைக்கு பேச முடியாததுனால இந்த நாளில் பேசி அதோடு சேர்த்துக்கிடுவோம்னு சொல்லி பேத்தி ஆனிட்டு சொன்னதுனால, அவங்களுடைய பேத்தி சொன்னதுனால சரி இந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிடுவோம்னு சொல்லி நானும் அவங்கள குறித்து பேசணும்னு நான் விரும்பினதுனால ஒரு சில வார்த்தைகள் அவங்கள குறித்து இதில் நான் குறிப்பிடுகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் கூட நான் தேவர்குளம் சர்ச்சை கட்டுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உறவினர் சொன்னாங்க, இந்த ஆலயத்தை எப்படி கட்டினாங்கன்னு தெரியுமா அப்போ அப்படின்னு கேட்டுட்டு, நம்ம பால்மாணிக்கம் மாமா இருக்காங்கள்ல, அவங்க தம்பி மாதிரி இன்னும் நிறைய பேர் ஒவ்வொரு தெருவுலேயும் போய் நாடகம் போடுவாங்களாம். நிறைய நாடகங்களை போட்டு அது மூலமாக வர அந்த காசை வச்சு இந்த ஆலயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அந்த கட்டட பணிகளை சில இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு ஒரு தியாக மனப்பான்மைன்னு பாருங்கள். அந்த நேரத்தில் 1 ரூபா 2 ரூபா இப்படி தான் கிடச்சிருக்கோம். ஆனால் அந்த 1 ரூபா 2 ரூபாய்க்கு இருந்த மதிப்பு இப்போ வந்து கோடிக்கணக்கான பணத்திற்கு சமமாக இருக்குது.
இப்ப நம்ம நினைச்சா ஒரு கோடியே கூட, ஒரு கோடி இல்ல அஞ்சு கோடி கூட இப்போ வந்து ரெண்டு நாளையில நம்ம வந்து புரட்டனா புரட்டிடலாம். ஆனா அந்த நேரத்துல ஒரு ரூபா ரெண்டு ரூபா புரட்டுறதே மிகவும் கடினம். ஆனா இவங்க எவ்வளவு ஞானமா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி அந்த நாடகத்தின் மூலமாக அந்த ஆலயத்திற்கு தேவையான, பாடசாலைக்கு தேவையான அந்த பணத்தை வந்து அவங்க வந்து திரட்டியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு செயல். அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்கள நான் பார்த்து பேசும்போது அவங்க அந்த மூர்ந்தாளியில் அவங்க கூட வேலை பார்த்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒவ்வொருத்தரையா என்கிட்ட கேட்டாங்க. அந்த பாடசாலையினுடைய சரித்திரத்திலாம் எனக்கு சொன்னாங்க. அந்த ஆனுவல் டே அப்போ நான் பேசுகிறதுக்கு நிறைய குறிப்பு அவங்ககிட்ட எடுத்தேன். அப்போ யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க, எப்படியெல்லாம் இது பண்ணாங்க, ஷேக்ஸ்பியர் நாடகம் அதை அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. நாங்கள் ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சென்ற நம்முடைய மாமா சாமுவேல் மாமா, தஞ்சாவூர் மாமா, அவங்க இவங்கள்லாம் ரொம்ப தோரணையாக ரொம்ப மீசையை முறுக்கி நல்ல தடகார்த்தமாக இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாடகத்தை இயக்கி அவங்க அதை உற்சாகப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த நேரங்களில் இந்த நாடகம்தான் கிராமங்களில் அநேகம் பேர கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. அப்படி நிறையா தொண்டு மனப்பான்மையோடு அந்த சேவை மனப்பான்மையோடு அவங்க செயலாற்றியதை குறித்து என்னட்ட ரொம்ப உற்சாகமாக பேசினாங்க. அந்த அதை அந்த பழைய கால கதைகளை பேசும்போது ரொம்பவும் அவங்களுக்குள்ள உற்சாகம் இருந்தது. பல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாங்க, அப்புறம் படுத்திருப்பாங்க, அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அவங்களுக்கு உற்சாகம் வந்தது. அவங்களுக்கும் அந்த ஆலயத்துக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, பனவழி சத்திரத்துக்கு நாளைக்கு பிஷப் பேராயரையா வராங்க, நம்ம காலையில் நம்ம போயிடுவோம், நீங்கள் அதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அவங்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் அவங்க செஞ்ச அந்த இறை பணியில் தான் அது முற்று புள்ளியாகிருக்கு, அதில் தான் நிறைவு பெற்றிருக்கு. அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே அந்த ஊழியத்தின் பாதையில் அந்த நேரத்தில் பேராயரையா வரும்போது அவங்க எவ்வளோ உற்சாகமாக இருந்திருப்பாங்க. அந்த ஆலயத்திற்கு செல்லும்போது அந்த பேராயரையா வரவேற்பதில் அவங்களுக்கு இருந்த உடன்பாடு ஈடுபாடு அதையெல்லாம் நமக்கு என்ன செய்து உணர்த்துது. அதையெல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்க்கும்போது ஆண்டவரை துதிக்கணும். அவங்களுக்கும் ஆண்டவருக்குடைய இறைப்பணியின் மீது இருந்த அந்த அக்கறைக்கும் அந்த வாஞ்சைக்கும் நம்ம உண்மையிலே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அவங்களுடைய பிள்ளைகள் சிங்கப்பூரில் இருக்கிற மாலா மதினி அவங்க வர முடியாட்டாலும் கூட அவங்க அப்பா மேலே வச்சிருக்கிற பாசம், ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கொண்டுக்கிட்டு போய் ஊட்டியில் கொண்டுக்கிட்டு போய் சேர்த்து படிக்க வச்சு அதெல்லாம் அந்த மதினி சொல்லியிருக்காங்க. இப்படி தன்னுடைய பிள்ளைகளை ஏதோ படித்தோம் ஏதோ அப்படின்னு இல்லை, எங்கே எவ்வளோ தூரமானாலும் சரி தன்னுடைய பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணி பணத்தை பணம்னு பார்க்காம நல்ல ஒரு வாஞ்சையோடு தன்னுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு தகப்பனாருன்னு சொன்னால் அது அவங்கள தான் சாரும். அந்த பெருமை அவங்களுக்கு உண்டு. எப்போதுமே இந்த ஏரியாவில் அவங்க பேரை சொன்னால் போதும், அதுவும் தேவர்குளம் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் சுரண்ட பகுதியில் மற்றபடி எல்லா இடத்துலையும் அவங்க வேலை செஞ்சதுனால பனவடலி சத்திரத்தில் பால் மாணிக்கம் சார் எப்படி இருக்காங்கன்னு தான் நிறைய பேர்கிட்ட கேட்டாங்கன்னு என்னட்ட சொல்லுவாங்க. அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த ஒரு மாமாவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அவளுடைய தகப்பனார் சாமுவேல் பாண்டியன், அவளுடைய தாய் இருதயம்மாள், அவங்களே நம்ம இந்த நாளில் நம்ம நினைவு கூறணும். அவங்க செஞ்ச புண்ணியம், அவங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததுனால அவங்களுடைய பிள்ளைகள் நம்ம இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக புறஜாதி மக்கள்கிட்டிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டு நம்மை உயர்த்தி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்கிரியைகள், நல்ல செயல்கள், ஆண்டவருக்காக அவர்கள் பண்ணின தியாகம், அந்த தியாக மனப்பான்மைக்கு கிடைத்த பிரதிபலன் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்வு, நல்ல ஆசீர்வாதமான வாழ்வு. அவங்களும் மாமாவும் இந்த கொரோனா காலத்தில் ரெண்டு அலையும் தாண்டி அவங்க வாழ்வு இருந்திருக்குன்னா அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அவங்க கஷ்டப்படவே இல்லை, கஷ்டப்படாமல் இருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சென்றிருக்காங்க.
அதை நினைக்கும் போது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவளுக்கு நல்ல பலன் கொடுத்து இந்த பூலோகத்தில் எந்த விதமான கஷ்டமும் படாதபடி அவங்க கடைசி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கூட நீட்டாக ட்ரெஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிட்டுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்தி நம்மை போஷித்து நம்மை கரம்பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே மாமாவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து பின் நாட்களிலே ஒரு புத்தகம் நாம் எழுதுவோமானால் அதில் அநேக காரியங்கள் இடம்பெறும். இப்போ நிறைய பேருடைய கருத்துக்கள் அப்படித்தான். நான் கொஞ்சம் அவங்ககிட்ட பழகி பேசியதுனதுலேயே இவ்வளவு காரியங்களை நான் பார்த்துருக்குறேன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்கள வந்து எங்கள் தோட்டத்துக்கு வரும்போது அவங்கள நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்குறேன். அவங்களுடைய நடைப்பாவனை நம்மளுடைய என்னுடைய அம்மா வந்து அவங்களுடைய சகோதரி அவங்களிடத்துல அவங்க வச்சிருக்கிற பாசங்கள் அந்த ஒத்தடி பாதையில் நடந்துக்கிட்டே போகும்போது பேசிக்கிட்டே போகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது தன்னுடைய ஒரு சகோதரராக இருந்து தகப்பனாராக இருந்து காட்ட வேண்டிய பாசத்தை காட்டி அன்பை பிரதிபலிக்க செய்து நல்ல ஆலோசனையை கொடுத்து நல்ல வழிகாட்டியாக இருந்த மாமாவுக்காக ஆண்டவரை நாம் சூத்தரிப்போம். அவளுடைய வாழ்வு சிறந்ததை போல அவர்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் சிறந்திருக்க அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிச்சயத்தோடு அவர்களுக்காக நாம் அவர்களுடைய கிரியைகளை அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அதை நம் கண்கு முன்பாக நிறுத்தி அதற்கு ஏற்றவாறு நாமும் வாழ்வோமானால் அவர்களைப் போல நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே நாம் கடந்து செல்ல முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்களுடைய வாழ்வு நம் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். மீண்டும் ஆண்டவருடைய வருகையிலே நாம் முகமுகமாக அவர்களை பார்ப்போம் என்கிற நிச்சயத்தோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையோடு நாம் அவர்களுடைய சரித்திரத்தை குறித்து நாம் பேசுகிற தியானிக்கிற இதுகளே நாம் இதிலே முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக. ஆமே. எங்கள் பெரியப்பா பால்மாணிக்கம் அவங்கள பற்றி பேசுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் பெரியப்பா ரொம்ப ஆத்மா ஆதாயம் செய்ததுனால அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுடைய கிரீடத்தில் நிறையா மாணிக்கங்களை கொடுத்துருப்பார் அவங்க பேரை போல். ஆனால் அவங்க சில நல்ல முத்துக்களையும் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. பின் சந்ததியின் இருக்குது, அவங்ககிட்டருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் சிலதை சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் பெரியப்பா ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. சுத்தமாக இருக்கிறதுல பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஒருத்தர் பொறுத்தர் சளைத்தவங்களை போட்டி போட்டு வீட்டை நீட்டாக வைப்பாங்க. அதுக்கடுத்து நான் அவங்ககிட்ட பார்த்தது நாணயம். அந்த காலம் கிராமத்தில் பேங்க் கிடையாது, ஏடிஎம்லாம் கிடையாது. அப்போ தன்னை சார்ந்தவங்களுக்கோ யாருக்காவது அவசரமாக பணம் வேணும்னா வாங்கி கொடுக்கறதுல எதுலேயோ கரெக்டாக வாங்கினதை வாங்கினபடி நாணயமாக நடந்துக்கிடுவாங்க. அதை நான் கவனிச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து தன்னை போல பிரணையை நேசித்து திடீர்னு யாருக்காவது சுகம் இல்லைன்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது, மருத்துவ உதவி பண்ணுறது, ஆலோசனை கொடுக்கறது, அந்த மாதிரி எங்கள் பெரியப்பா பெரியம்மா ரெண்டு பேருமே செய்வாங்க. எங்கள் பெரியப்பா ஆத்துமா ஆதாயம் செய்கிறதுல ரொம்ப கவனமாகவும் வாஞ்சையாகவும் இருப்பாங்க. அதுக்கடுத்து மன்னித்து மறக்கிறத நான் அவங்ககிட்ட பார்த்துருக்குறேன். அவங்க யாரையுமே பகையாக நினச்சி ரொம்ப இதாக நினைக்கிறது இல்லை, மன்னிச்சிருவாங்க. அதுக்கடுத்து தன்னுடைய பெற்றோரையும் உடன் பிறந்தவங்களையும் நல்லா அவங்க வந்து நேசித்து பராமரித்தாங்க. சபை என் பெரியப்பா வந்து அவங்களுடைய சித்தப்பா பிள்ளைகள் அத்தை பிள்ளைகள் அவங்கள கூட படிக்க வைக்கிறதுல, வேலை வாங்கி கொடுக்கறதுல, திருமண காரியங்களை பேருதவியாக செய்து அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல முறையில் இருக்கிறதுக்கு இவங்க காரணமாக இருந்திருக்காங்க. அடுத்து அவங்க வந்து
தன் உறவுகளை மாத்திரமல்ல அவங்க தன் மனைவியின் உறவுகளையும் நேசித்து உதவுறத நான் பார்த்துருக்கேன். எங்கள் பெரியம்மாவுக்கு சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் வந்தால் கூட நல்லா அன்பாக பேசி கவனிப்பாங்க. அதுக்கடுத்து அதையும் தாண்டி என்னென்னா, எங்கள் பெரியம்மா தன்னுடைய ஃப்ரெண்டை கூட அவங்க மெயின்டைன் பண்ண, அது வந்து நிறையா பேருக்கு முடியாது அந்த காலத்தில். அதை எங்கள் பெரியப்பா வந்து அனுமதிச்சு எங்கள் பெரியம்மாவுடைய ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க எப்படி அன்பாக இருப்பாங்களோ அது போல் அவங்க பெரியப்பாவுடைய தம்பி பிள்ளைகள் எல்லாருமெலாம் அவங்க வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவங்க வந்து அவங்கள்ட்ட அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஆண்டவர் அறியாதவங்க கூட தெய்வீக அன்பை காட்டுற அளவுக்கு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவ்வளவு நேசமாக இருந்தாங்க. இங்கே சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் எல்லோரும் கூட அங்கே ஆஸ்பத்திரிக்கு டெலிவரி டைமில் இருக்கிறதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போவோம். அந்தளவு எங்கள் பெரியம்மா தன்னுடைய தோழியை கூட தன் உடன்பிறப்பு போல் நேசித்து அதை பல ஆண்டுகளாக அவங்கள வந்து அந்த நேசத்திலே நிலைத்திருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பெருசாக கிரேட்டாக தெரியும். இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை நம்ம அவங்ககிட்டருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் நம்ம ரொம்ப நேரம் காலம் கருதி நான் அதை வந்து சுருக்கமாக சொல்கிறேன். கர்த்தர் தாமே அவங்கள வந்து அவங்க குடும்பங்களை ஆசீர்வதி. ப்ரைஸ் லார்ட். பிரியப்பாவுடைய இந்த ஆறுதலுடைய கூட்டத்திலேயும் அவர்களை குறித்து சில காரியங்களை பேசுவதற்கு நான் பிரியப்படுகிறேன். அதாவது வேதத்திலே 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 4:7-8 நம்ம வாசிக்கிற பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் அப்படின்னு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த வசனம் பெரியப்பாவுக்கு மிக பொருத்தமான வசனம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா பெரியப்பாவை தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் தன்னோடு சேர்த்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவது போல, இந்த உலகத்திலே 92 ஆண்டுகளாய் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து நல்ல ஒரு நீதிமானாக பெரியப்பா காணப்பட்டாங்க. அதனால் இவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் நீதியின் கிரீடத்தை பரிசாக கொடுத்திருப்பார். முதலாவதாக பெரியப்பாவை குறித்து பார்க்கும் பொழுது, நல்ல ஒரு போராட்டத்தை போராடின பெரியப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கான போராட்டம், உலகத்திற்காக போராடினவர்கள் பலர் இருக்கிறார்கள், ஆனால் பெரியப்பா இயேசு கிறிஸ்துவுக்காக போராடின போராட்டம் உண்டு. அநேகருக்காக இயேசுவை அறிவித்தவர்கள், சபை ஊழியத்தை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறாங்க, அநேகருக்கு இயேசுவை பற்றி கூறி வழி நடத்தியிருக்கிறாங்க, அநேக ஊழியர்களை தாங்கியிருக்கிறாங்க, அநேக ஊழியங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அநேகருக்காக ஆத்தும பாரத்தோடு கூட ஜெபத்திலே போராடின ஒரு போராட்டத்தின் நீதிமானாக பெரியப்பாவை நான் பார்க்கிறேன். நீதிமொழிகள் 13:21 பார்த்தீங்கன்னா, நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரியப்பா எப்போவுமே வேதம் வாசித்து நல்லா தியானிப்பாங்க. அநேக நேரங்களில் பெரியப்பாவை பேப்பர் பெண்ணோடு தான் இருப்பதை நான் பார்த்துருக்கேன். இது வேதத்திலிருந்து குறிப்பெடுத்து எழுதி கொண்டே இருப்பாங்க. ஒரு டைரியில் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு எழுதி வைத்து இந்த கடைசி வயதான காலத்திலையும் கூட அவன் ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. அந்த டைரியை நான் பார்த்துருக்குறேன். இந்த கடைசி நாட்களிலேயும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நீதிமானாக பெரியப்பா காணப்பட்டாங்க. நீதிமொழிகள் 12:7 பார்க்குறோம், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் பின் சந்ததிகளை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். பெரியப்பாவுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய பேர பிள்ளைங்க பூட்டன்களையும் காண ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் ஒவ்வொரு இடங்களில ஒவ்வொரு தேசத்தில் இருக்கக்கூடிய லெவலில் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:43 வாசித்தா, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பெரியப்பாவுக்கு அன்னைக்கு நான் பார்க்குறப்ப அவங்க முகத்தில் அந்த பிரகாசம் காத்த காண முடிஞ்சிச்சு.
92 வயதானவங்க அப்படின்னு சொல்லவே முடியலை. அவங்க முகம் அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருந்துச்சு, பிரகாசித்தது. தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பெரியப்பா இன்றைக்கும் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக, ரெண்டாவதாக, பெரியப்பா நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்த ஒரு நீதிமான். அதாவது நீதிமொழிகள் 4:18 பார்த்தீங்கன்னா, நீதிமான்களின் பாதை சூரிய பிரகாசம் போலிருக்கும் அப்படின்ருக்கு. சூரிய பிரகாசத்தை போல தன்னுடைய ஓட்டத்தை ஓடினவங்க, அதாவது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதான ஒரு பிரகாசத்தின் ஓட்டம், குடும்பத்திற்கான நல்ல ஓட்டம் ஓடினவர்கள், குடும்பத்தில் ஒரு நல்ல கணவராய், ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு நல்ல தாத்தாவா, ஒரு நல்ல பூட்டனா அப்படின்னு நல்ல ஒரு மாதிரியான வாழ்க்கை பெரியப்பா வாழ்ந்தார்கள். தன்னுடைய குடும்பத்தினருடைய நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள். இந்த கடைசி நாட்களிலேயும் பெரியப்பா பெரியம்மாவினுடைய அன்பை நான் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். அநேக குடும்பங்களுக்கு ஒரு அன்பின் முன் அடையாளமாக இருவரும் வாழ்ந்தவர்கள். பெரியம்மா மீது அவ்வளவு அன்பு, அக்கறையோடு கூட பெரியப்பா செயல்படுவார்கள். நீதிமொழிகள் 10:11 பார்த்திங்கன்னா, நீதிமான்களின் வாய் ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியப்பாவை எடுத்துக்கிடும்போது அவங்க ஒரு நல்ல சிறந்த ஆசிரியராக தன்னுடைய ஓட்டத்தை 58 வரைக்கும் ஓடினவர்கள். அநேக ஏழை எளிய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு ஆலோசனை கொடுத்து அவங்கள நல்ல சத்தியத்தின் பாதையில் நடத்தின்னு இருக்காங்க. பணவடலியில் பெரியப்பா இருக்கும் பொழுது அங்குள்ள உறவினர்கள் ஒரு கடிதம் எழுதுவதற்கோ அல்லது ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவதற்கோ பெரியப்பாவிடம் போவாங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன். அப்போ பெரியப்பா அவங்களுக்கு பொறுமையாக டைம் ஒதுக்கி அதையெல்லாம் அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்து அதுக்குரிய ஆலோசனைகளையெல்லாம் கொடுத்து உதவிகளெல்லாம் செய்திருக்கிறார்கள். அதே போல் அநேக படிக்க இயலாத வறுமையில் உள்ள அநேக பிள்ளைங்களை ஆர்ஃபனேஜ் ஹாஸ்டல் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்து அவங்களையெல்லாம் படிக்க வச்சு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு பெரியப்பா ஒரு ஆலோசனை கர்த்தாவாக செயல்பட்டிருக்கிறாங்க. நீதிமொழிகள் 10:25 பார்த்தீங்கன்னா, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெரியப்பா ஒரு அஸ்திபாரத்தை போல அநேகருக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தன்னுடைய உடன் பிறந்தோருக்கு, மூத்த அண்ணனாய் மாத்திரமல்ல ஒரு சிறந்த தகப்பனுடைய ஒரு அன்பையும் பாரத்தையும் அக்கறையும் கொண்டவர்களாக பெரியப்பா இருந்தாங்க. என்னுடைய அப்பா பெரியப்பாவை பற்றி பல காரியங்களை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் அண்ணன் வந்து அண்ணன் மாத்திரமல்ல எனக்கு தகப்பனை போன்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த வார்த்தையை நான் கேட்ட பொழுது மெய் சிலிர்த்து போனேன். ஏன்னா அவங்க ஒரு அண்ணனாக மாத்திரம் இல்லை, தன்னுடைய தம்பி தங்கைகளை படிக்க வைக்க, வேலை வாங்கி கொடுக்க, அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க என்று தன்னுடைய சொந்த குடும்பத்தை ஒரு தகப்பனை விடவும் நன்கு கவனித்து கொண்டவர்கள். என் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இந்த நிலைமைக்கு ஆசீர்வாதமாக வந்ததற்கு தேவனுடைய கிருபை, ரெண்டாவது பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான் அப்படின்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நினைத்து என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல பெரியப்பாவை பெரியப்பாவாக எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அவங்க நிச்சயமாய் தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரங்களை எல்லாம் தாங்கி கொண்ட ஒரு நீதிமானாய், ஒரு தகப்பனாய் பெரியப்பாவாக இருந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடைசியாக பெரியப்பாவை பற்றி பார்க்கும்போது, விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தெய்வ மனிதனாக அவங்க காணப்பட்டிருக்கிறாங்க. அதாவது நீதிமொழிகள் 29:6 பார்த்திங்கன்னா, நீதிமானோ பாடி மகிழ்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெரியப்பா நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல பிரசங்கமும் செய்வாங்க. பெரியப்பா பாடின பாடல்களில் சில பாடல் இன்றைக்கும் எனக்கு காதில் துணிச்சிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம் செய்வேனே தேவப்பிதா எந்தன் மெய்ப்பனலோ வருவாய் தருணம் இதுவே, இந்த பாட்டெல்லாம் அவ்வளோ அழகாக அவங்க பாடியிருக்கிறாங்க. அது மாதிரி என்னுடைய திருமணத்தில் திண்டுக்கல்லில் வந்து, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல அப்படின்னு அந்த பெர்க்மான்ஸ் அந்த பாடலை பாடி எங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து என்னுடைய திருமணத்தில் சாட்சி கையெழுத்தும் பெரியப்பா தான் போட்டாங்க. உண்மையிலே அதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக பெரியப்பா அந்த விசுவாசத்தை காத்து நீதியின் கிரீடத்தை பெற்றிருக்கிறாங்க.
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தேவன் மீதுள்ள விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போயிருக்கும் பெரியப்பாவை இயேசு கிறிஸ்து வரும்போது கூடவே அழைத்து வருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. பெரியப்பா விட்டு சென்ற பெரியம்மா, அக்காமார், அத்தாமார், பேரப்பிள்ளைகள் யாவருக்கும் தேவையான சமாதானத்தை தேவன் தரும்படியாக எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபம். இந்த வருகைக்காக நாம் எல்லாரும் ஆயத்தமாவோம். வருகையின் நாளிலே நம்மளை விட்டு சென்றிருக்கிற பெரியப்பாவை முகமுகமாய் காண்போம் என்கிறதான சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. தேவன் தாமே நம்ம எல்லாரையும் அந்த சமாதானத்தினாலும் அந்த சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராக. உங்கள் எல்லாருக்கும் எப்பொழுதும் ஜெபிக்கும் மகள் சாந்தி மேனியல் பேசலாட். ஆமேன். சிங்கப்பூர்லேருந்து நான் மாலா பேசுகிறேன். அப்பாவுடைய இழப்பு வந்து எனக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப தாங்க முடியல. ஆனாலும் அவங்க செஞ்சது, அவங்களுடைய எங்கள்கிட்ட காட்டின அன்பு எல்லாத்தையும் நினைக்கும்போது நான் எனக்கு முதல்ல பேச தயக்கமாக இருந்தது. எனக்கு இடையிலே தடுமாற்றம் வந்துருமோன்னு நினச்சிட்டு தான் பேசாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்படி இப்படி தூக்கமே இல்லை. அப்பா அவ்வளோ இருந்ததுனால நம்ம அவங்க பல அவங்களுடைய செயல்களை நிறைய நான் ரசிச்சிருக்கேன். அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இப்போ யோசிச்சுட்டு தான் இதை பேசினேன். மனசில் தைரியத்தை வர வளர்ச்சிக்கிட்டு ஏன்னா அழகாமல் பேசணும் அப்படின்ட்டு தான் தயக்கமாக இருந்தது. இப்போ பேசாரு இன்னொரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா அப்பாட்ட வந்து அப்பா பக்தியாக இருப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க. எங்களுக்கு சுத்தமாக இருக்கிறத அப்பா அம்மெல்லாம் கற்றுக்கிட்டோம். மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் ஒரு சில விஷயம் அவங்ககிட்ட என் வாழ்க்கையில் நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். அதை ரசித்தவளை தான் வந்து நான் அடிக்கடி நான் நினச்சிட்டு இங்கே என் ஹஸ்பண்ட்கிட்ட என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன். அதே மாதிரி அந்த பழக்கம் எனக்கும் இங்கே வந்திருக்கு. அதுதான் நான் ஒரு சில இதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ட்டு அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்போது அந்த பிரதர்ஸை பற்றி இந்த மிந்தி சித்தப்பா, ஜபரா சித்தப்பா சொல்கிறது, வயநா சித்தப்பா, முத்தியா சித்தப்பா, எல்லாரும் சாமுவேல் சித்தப்பா அங்கே சிங்கப்பூர் வந்துடும்போது சொன்னது, அண்ணன் என்னை வந்து ஐடியில் ஸ்கூலில் அனுப்பிட்டு போகும்போது கண்ணீர் விட்டுட்டு போவாங்க, என் தம்பியை விட்டுட்டு போகிறேன்னு அப்படி அழுவாங்க. அப்படி ஒரு வருத்தத்தை பார்க்குற அண்ணனை நானும் பார்த்தது இல்லை மாலான்னு சித்தப்பா சொன்னாங்க. அப்புறம் அப்படி நிறையா விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பாசம் வந்து எங்களுக்கு அங்கே இங்கே எல்லாருக்கும் தெரியும் சொல்லுவேன். அப்போ என் வீட்டுக்காரர் சொல்வார், இந்த அன்பு சகோதரர்கள் படத்தில் வந்து ஒரு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகனு அந்த பாடல் வரி, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகன். இது எஸ்பியோட பாட்டு, எஸ்பிக்கு தான் பொருத்தம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு இதை பாரு அப்படின்னு சொல்லுவார் என் ஹஸ்பண்ட். அப்போ அவங்க நாங்கள் சொன்னதை வச்சு எங்கள் அப்பாவுடைய கேரக்டரை புரிஞ்சு என் வீட்டில் என் பிள்ளைங்களும் என் ஹஸ்பண்டும் பேசுவாங்க. அதே மாதிரி தங்கச்சி மேலே உள்ள பாசத்தை நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு சின்ன வயசில் சத்திரத்தில் இறங்கி பஸ்ஸில் இறங்கி போகும்போது அண்ணத்தாத்தை வருவாங்க. அப்போ அப்பாவும் அத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாவை போய் அந்த பெரிய கடையில் போய் பவுடர், அத்தைக்கு வந்து ரெமி பவுடர் ரொம்ப பிடிக்கும். உடனே இந்த ரெமி பவுடரு, அப்புறம் கேசவர்த்தினி எண்ணெய், இப்படி எது எது அவங்களுக்கு பிடிக்கும்போது அதை கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு இந்த அரை தாய் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நான் அதை போர்டிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது சத்திரத்தில் பார்த்துருக்கேன். அப்போ இவ்வளோ வயசாகியும் அவங்க தங்கச்சி என்ன விரும்புகிறாங்கன்னு இவ்வளோ பாசமாக அப்பா செய்கிறாங்களேன்னு நினைப்பேன். அதே மாதிரி மெட்ராஸில் புஷ்பத் இருக்கும்போது புஷ்பத்திட்டையும் அப்பா ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. அண்ணன் அண்ணன்னு அத்தையும் ரொம்ப இதாக பேசுவாங்க. அப்போ எனக்கு அதில் அப்போ அதை நான் என் ஹஸ்பண்ட் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த பாசமலர் பாட்டு மலர்ந்து மலராது அந்த பாட்டு வந்தோடனே இந்த எஸ்பி பாடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு கண்ணீர் வரும் அதை பார்த்துட்டு. ஆமாம், அவங்க வந்து இப்போ பேச கொஞ்சம் தயங்குறாங்க, அதனால தான் அவங்க பேசலை. ஆனால் என்னோட எங்கள் அப்பாவை ரொம்ப நேசிக்கிறது என் ஹஸ்பண்ட் தான். அடிக்கடி அதை தஸ்னியே அடிக்கடி சொல்லுவாள். நான் அவங்க ஃபேமிலியை விட உங்கள் ஃபேமிலி தான் தாத்தா அப்பா ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா தாத்தா காட்டுற அன்பு, அவங்க பழக்கம், அவங்க ஊரில் போய் எல்லாரும் அவங்க மேலே காட்டின பாசத்திலே அவங்க வந்து அதை மறக்க முடியாமல் அவங்களுக்கு ரொம்ப எல்லார் மேலேயும் ஒரு பாசம் வந்துட்டு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் வந்து பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு அடுத்து அப்பா வந்து குழந்தையார்னு வரும்போது தங்கத்தா சித்தி, காஸ்தா சித்தி, அந்துவான் சித்தி, நம்ம விஜயா சித்தி வந்து ஆத்தூரில் இருந்ததுனால அவங்க அடிக்கடி வராததுனால எனக்கு சில விஷயம் தெரியல. நான் அன்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த பேச்சுக்கள் வந்து
எனக்கு அது ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அப்பாவை குழந்தையான இல்லாமல் ஒரு ஒரு பாசமாக ரத்னமணி சித்தி, ரத்னமணி சித்திக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க இந்த ராணி குமுதம் அவங்க என்ன புக்ஸ் படிக்கிறாங்களோ அதை சங்கரன் கோவிலுக்கு போய் எங்களுக்கு பலாரம் வாங்கிட்டு வரும்போது அந்த புக்ஸை வாங்கிட்டு வந்து இந்த ரத்னமணி இதை படி அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்க டைம் பாஸிங் போட்டோம், வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்கும். அப்பாவுக்கு தம்பி ஒய்ஃபில் இருந்தால் கூட ஒரு சிஸ்டர் மாதிரியும் பிஹேவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தங்கத்தாச்சித்தியும் அத்தான் அத்தானோ அத்தானோன்ட்டு பேசும்போதே அந்த பாசம் தெரியும். அப்புறம் காசு தாச்சித்தி வந்து அவங்க அவங்க வந்து பேசிட்டு இருந்துட்டு போனாலே அப்பாவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைச்ச மாதிரி, இரு என்ன இப்போ போகிற இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பாசமாக அவங்களும் கண்டி அப்பாவை வந்து அத்தாம்னு கண்டிச்சு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன அத்தா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் இப்படி சொல்லுங்கள், அப்படி உங்கள் மதிப்பை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில நிறைய விஷயங்களை உரிமையோடு அப்பாட்ட சொல்லுவாங்க. அதையும் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அப்புறம் வந்து அப்போ எங்கள் தாத்தாவை எடுத்துக்கிட்டால் மாமனார், மாமனாருன்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. எங்களுக்கு பெண்மணி எடுக்க போனால் அவங்களுக்கு ஷர்ட்டு வேஸ்டி எட்டு வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தாத்தாவும் கல்கி, அப்புறம் கல்கண்டு, அப்புறம் நிறையா வார ராணியாக ராணி அம்மா வார இதழ்னு ஒன்று வரும். அப்படி நிறையா தாத்தாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க மாமனார் குழந்தையா இப்படி எல்லாருமே அவங்க வந்து அவங்களுடைய பிஹேவியர் பழக்கத்தை பார்த்துட்டு எனக்கும் அதே அம்மா அப்பா அப்பா நம்மளும் அப்படி இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னே தோணும். அதே தான் இங்கே வந்து நான் என் மாமா என் மாமியார் என் குழந்தை எல்லார்ட்டையும் நான் பிரியமாக இருப்பேன். குழந்தைன்னு சொல்கிறதே அவர் வந்து சந்தோஷமாக நினைப்பார். ஏன்னா சிங்கப்பூரில் யாரும் அப்படி குழந்தைன்னு கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் நம்ம சாப்பாடு வைக்கிறது எல்லாத்தையும் இவங்களும் வந்து அட்மையர் பண்ணி என் குடும்பம் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து என்னை ரொம்ப என் நாத்தனாமர் எல்லாமே ரொம்ப மதித்து சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பாவுடைய பழக்க வழக்கம் அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நினைக்கும் போது நான் அப்பாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ வந்து அப்பாவுடைய அப்பா வந்து அம்மாட்ட சில அன்பை பார்த்து இப்போ கடைசியில் இப்போ உள்ள 2014 பிறகு நான் அடிக்கடி வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது இந்த வயசில் கூட அப்பா அம்மாட்ட இப்போலாம் அன்பாக இருக்காங்களே. அம்மா வந்து அவங்க ஹெல்த்துக்காக நான் முருங்கைக்காயை பிச்சு அந்த விதையெல்லாம் சேர்த்து பிசைச்சு தான் பிசைஞ்சு நான் ஊட்டி விட்டேன். அப்படியாவது அப்பாவுக்கு சத்து போய் சேரணும், அவளால் சவைக்க முடியல அப்படின்னு என்கிட்ட அம்மா ஒரு நாள் சொன்னாங்க. எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு அந்த பாதாம் ஒன்று கொடுக்கறது, அப்பப்போ அந்த வைட்டமின் கொடுக்கறது, அப்பா ஹெல்த்தியாக இருக்கணும் இருக்கணும் அம்மாவுடைய கவனிப்பில் தான் அப்பா 92 வந்து வாழ்க்கையில் சந்திச்சிருக்காங்க. உண்மையிலே அதோடைய வெற்றி வந்து அம்மாவுக்கு தான் 100% சேரும். அப்போது நான் ஜமுனாட்டை எங்கள் அக்காட்ட இங்கே சிங்கப்பூர்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லும்போது சொல்லுவேன், நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் இப்படி இருக்கணும், அவள் கடைசி வரைக்கும் நம்ம அன்பு செலுத்தணும். இது வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவெலாம் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா 82 கூட எங்கள் அப்பாவை அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. மருமகை மாறு மகாமார் ஆனந்த தாம் ஜெயபாண்டியே ரொம்ப அன்பாக கவனிக்காங்க. எல்லாரும் கவனிக்கிறமையால அம்மா வந்து அந்த கூடவே இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் அதை கவனித்து கவனித்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, டைமுக்கு மறந்து கொடுக்கறது, அவங்களுக்கு அன்றைக்கி முழுங்க முடியலன்னு உடனே அப்பாவுக்கு முழுங்க முடியலையே என்ன செய்யறது டாக்டர்கிட்ட போகுமா என்ன செய்யறதுன்னு அப்படி படபடன்னு பேசினாங்க. அப்புறம் ஒரு துடிப்பு அம்மாவுக்கு அவங்க அவங்க அப்பாவுக்கு ரிசிப்ட் அந்த அன்பு நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஹஸ்பண்ட்டை நம்ம இருக்கணும்னு அது அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம எல்லோரும் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ட்டு அவங்க அவங்க அன்பு செலுத்தின மாதிரி அடுத்த ஜெனரேஷன் நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பிரியமாக இருக்கணும். அதனால் அதை தான் நான் பேசுவோம் பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அப்பா வந்து பேர் பாருங்கள், அப்பா பேர் வந்து மாணிக்கம் பால் மாணிக்கம் அது மாணிக்கம் மாதிரி இருந்தாங்க. அம்மா வந்து வீரமணி, அது ஒரு மணி மணி மணியினுடைய வேல்யூ தான் அவங்க. அந்த மாணிக்கமும் அந்த மணியும் சேர்ந்து பெற்றெடுத்த ரத்தினம் தான் நான் ரத்தினமாலா அப்படிதான் நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து என்னை வந்து விசேஷமாக என்னை ரொம்ப பாசமாக கவனிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். என்னால் அவங்க ரொம்ப அலைச்சல் பண கஷ்டம் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் நினைக்கும் போது என்னை அவங்க எவ்வளோ தூரம் அன்பு செலுத்தினாங்கிறத நான் எப்போதுமே நினைப்பேன். இப்போ நான் அதிகமாகவே நினைக்கிறேன். இப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து நன்றியும் சொல்ல முடியாது, வார்த்தைகளால் நான் விவரிக்கவும் முடியாது. அப்படி அப்பா வந்து அப்பாவுடைய செயல்கள் ஒவ்வொன்றா நான் நினச்சி பார்த்து ரொம்ப இங்கே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சரி ஒரு சிலது நான் அதனால் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ண விரும்பினேன். அதனால தான் சொன்னேன் அந்த மாணிக்கமும் மணியும் பெற்றெடுத்த ரத்தினம் தான் அந்த ரத்தின மாலா. நான் அது என்றைக்குமே நினச்சிக்கிட்டே இருப்பேன்.
அப்புறம் அப்பாவோட ஃபுனரலை வீடியோவில் பார்த்தேன். எல்லாரும் எவ்வளவு பாசமாக இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் அழுதுலாம் இன்னைக்கு பார்க்கும்போது நான் வந்து கட்டி பிடிச்சி அழுகணும் போல இருந்துச்சு. ஜெபராஜ் தப்பா அண்ணன் தாத்தா தலையில் அடிச்சு அடிச்சு அழுதாங்க. எனக்கு அது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அவங்க வயசானவங்க பலவீனமாயிருவாங்களோன்னு. மல்லியா ரொம்ப அழுதுட்டா, எனக்கு அவளுக்கு ஏதாவது ஆயிருமோ, யாராவது தண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படிலாம் தோணுச்சு. அப்புறம் ஜமுனா அம்மா ரொம்ப பலவீனமாயிட்டாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் சொந்தக்காரங்க அத்தை மாதிரி சித்தப்பா மாதிரிலாம் அழுதது வந்து எனக்கு அப்படியே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இவ்வளோ பாசமான தம்பி தங்கச்சிங்கள் தங்கச்சி பிள்ளைங்கள் பிள்ளைங்களும் சித்தப்பா பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் அவ்வளவு அன்பு செலுத்துறதை பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது நான் எனக்கு ரொம்ப அப்பா பிரிவு வருத்தமாக இருந்தால் கூட அப்பா மேலே செலுத்துகிற அன்பு எல்லாரும் முத்துராஜிலேருந்து செல்வன்லேருந்து செல்வராஜ் ஆனந்த் எல்லார் வனிதா எல்லாரையும் நான் பார்க்கும்போது நினச்சேன் இப்படி இவ்வளோ அன்பு அப்பா மேலே செலுத்துகிறாங்களேன்னு. எனக்கு அது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு, பார்த்து திருப்தியாக இருந்தது. ஆமாம், எனக்கு மற்ற சொந்தக்காரங்களும் எல்லாரும் அன்பாக வந்து அழுதாங்க அம்மாவை பிடிச்சி. இருந்தாலும் நம்ம அப்பாவுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பிள்ளைங்க எல்லாரும் கவலைப்படும் போது எனக்கு அது தாங்கவே முடியல. அப்புறம் சரி, நம்ம அப்பா நமக்குள்ளே தான் இருக்காங்க, என் டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க மேலேருந்து நம்மளை பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க, இனிமேல் எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க, அவங்களுடைய இதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு என்னை மனசை நான் தீர்த்திக்கிட்டேன். அதனால் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நான் அப்பாவை பற்றி பேசணும் அப்படின்னு தான் நான் கடைசியாக முடிவெடுத்து இதை பேசியிருக்கேன். அதனால் யார் பேரையும் நான் சொல்ல மறந்துருந்தா ரொம்ப சாரி. எனக்கு எல்லாருமே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், எல்லாருக்கும் என் நன்றியும் நான் சொல்கிறேன். அப்பா அம்மாவில் இவ்வளோ அன்பு செலுத்தி கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தது நினச்சி நான் ரொம்ப எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ அப்பா, மிஸ் யூ அப்பா. இன்றைக்குமே அப்பாவை நான் மிஸ் பண்ணுறேன். ஓகே, பாய். தாத்தா எஸ் பால் மாணிக்கம் என்றாலே அவருடைய பேச்சும் எழுத்தும் தான் முதலாக ஞாபகம் வருகிறது. அம்மாவை இங்கே சிங்கப்பூரில் கட்டி கொடுத்த போதெல்லாம் கடிதமாக எழுதி அனுப்புவார் தாத்தா. அவரோட கையெழுத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவ்வளோ நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த கடிதத்தில் வெறும் எழுத்து மட்டும் இருக்காது, அவரோட கண்ணீரும் பாசமும் சேர்ந்து அதில் தெரியும். அம்மாவை குறித்து அவ்வளோ மிஸ் பண்ணி எழுதியிருப்பார். பின்னாடி நாங்கள் வளர்ந்து அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசும்போதும் அவ்வளோ பாசம் தெரியும் தாத்தா பேசும்போது. அப்புறம் அவங்க இங்கே சிங்கப்பூருக்கு வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் டைம் பண்ண காலங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்தப்போ எங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், ஆண்டவரை பற்றி நல்லா நிறையா கதை சொல்கிறது, ஆண்டவரை பற்றி விவரமாக பேசுகிறது, ஜெபம் பண்ணுறது முக்கியமாக எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. எங்களோடு சேர்ந்து இருந்து டெய்லி ஜெபம் பண்ணுவோம். தாத்தா பாட்டியோடு எங்களுக்கு டெய்லி வாழ்கிறதுக்கு பழகிறதுக்கு கொடுத்து வைக்கல, வெவ்வேறு நாட்டில் இருக்க போய். ஆனால் அவங்க இங்கே வந்த காலங்களில் அந்த கொஞ்ச நாள் கூட அவங்களோட இருந்து சந்தோஷமாக இருந்து அவங்களோட பழங்கால கதைகள்லாம் உட்காந்து கேட்டு அம்மாவை பெரியம்மாவை சித்தியை எப்படி வளர்த்தாங்கன்ற கதைலாம் கேட்டு பூரிச்சு போயிட்டு இருக்கோம். மூணு பேரும் பிரின்சஸ் மாதிரி வளர்த்துருக்காங்க, நல்ல படிப்பு கொடுத்து மூணு பேரும் டீச்சர்ஸ் ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குறையும் வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அம்மா சொல்லும்போது தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்கன்றதையும் அவரோட கோல் ஒரு ஆம்பிஷன் தான் மூணு பொண்ணுங்களையும் படிக்க எப்படியாவது படிக்க வச்சு டீச்சர் ஆக்கிடணுன்ற அந்த கோல் அந்த வைராக்கியம் இருந்துச்சு தாத்தாக்கு. அதெல்லாம் நான் அட்மைய பண்ணுறேன். அப்புறம் ரீசண்டாக ஐனட் கல்யாணத்தோடு வந்தப்போ ஏதோ ஒரு நாள் லஞ்சுக்கு வந்து ஒரு எல்லாமே வெஜிடேரியனாக இருந்ததுனால நான் வந்து ஒரு முட்டை கூட இல்லையா, முட்டை இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டதுக்கு தாத்தா பாவம் வயசான காலத்தில் பேத்தி கேட்டுட்டாளேன்றதுக்காக போய் நான் போய் வாங்கிட்டு வரேன், கடை இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு முட்டை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் பாட்டி பொறிச்சு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். அதெல்லாம் யோசிக்கும்போது லைக்
யார் சீவா நீ சாப்பிட்டா சாப்பிடலைன்னா போன்ற இது இதில் இருக்கும்போது தாத்தா போயிட்டு பேத்தி கேட்டுட்டாலேன்னு போய் வாங்கிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு தாத்தா கிடைக்குமா எங்களுக்கு? உங்களோட சேர்ந்து வாழை தான் எங்களுக்கு கொடுப்பினேன் இல்லைன்னு நினச்சா இப்போ உங்கள் கடைசி சடங்குகளுக்கு வரதுக்கு கூட கொடுப்பினம் இல்லாமல் இருக்குது இந்த கொரோனா காரணமாக. அப்பா மூச்சுக்கு 300 தடவை எஸ்பி என்ன செய்கிறாரு, எஸ்பி ஃபோன் அடித்தாரா, எஸ்பி எப்படி இருக்காரு அப்படின்னு அம்மாக்கிட்ட டெய்லி 1000 தடவை கேட்டுருவாங்க. அப்படிப்பட்ட மருமகனை நினச்சி தாத்தாக்கு ரொம்ப பெருமை. அவர் மேலே, மருமகன் மேலே அவ்வளோ பாசம் தாத்தாக்கு. அந்த பாசத்துக்கு எங்கள் அப்பா அடிமை. இப்போ அவரும் தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அம்மா தாத்தா அவங்கள எப்படிலாம் வளர்த்தாங்கன்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் எனக்கு தாத்தாவை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 92 இயர்ஸ் நல்லா வாழ்ந்துட்டாரு, நல்ல குடும்பத்தை நல்லா கொண்டு வந்து பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு 3 பிள்ளைங்களும் கட்டி கொடுத்து பேரன் பேத்தி பூட்டன் பூட்டின்னு பார்த்துட்டாரு. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு தாத்தா. இப்போ மேலேருந்து எங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு எங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருப்பாங்க. தேங்க்யூ தாத்தா, வி லவ் யூ அண்ட் வி மிஸ் யூ. I close my eyes and I can see the world is waiting for me. That I call my own. Through the dark, through the door, through where no one's been before. But it feels like home. They can say it all sounds crazy. They can say I've lost my mind. I don't care, so call me crazy. We can live in a world that we design. 'Cause every night எல்லாருக்கும் வணக்கம். தாத்தாவுடைய அன்பு பேத்தி ஆனட் வினோலின்னு பேசுகிறேன். எனக்கு இந்த லைன் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். தாத்தா வந்து லெட்டரில் கிரீட்டிங் கார்டிலலாம் எப்படி தான் எழுதுவாங்க, அன்பு பேத்தி ஆனட் வினோலின் அப்படி எழுதுவாங்க. இந்த நேரத்தில் தாத்தாவுடைய லைஃபு, அவங்களோட பிளஸ்ஸட் லைஃப், தாத்தாவுக்கு வந்து இப்படி ஒரு கிராண்ட் டாட்டராக நான் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே நேரம் ஆண்டவருக்கு வந்து நான் தாத்தாவுக்கு இவ்வளோ 93 வயசில் இப்படி ஒரு லைஃப் கொடுத்து எங்கள் எல்லாரையும் தாத்தாவோட ஜெனரேஷன்ஸ் எல்லாரையும் நினச்சி எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் வந்து ஏசப்பாவுக்கு வந்து நன்றி சொல்கிறேன். தாத்தாவை பற்றி பேசுகிறது வந்து பெரிய பாக்கியம், நிறையா இருக்குது. இருந்தாலும் நான் அந்த டைம்குள்ளே நான் எங்களோட வியூவிலேருந்து தாத்தா வந்து நாங்கள் இந்த 30 இயர்ஸில் ரொம்ப அட்மயர் பண்ணது நான் ஷேர் பண்ணுறேன். தாத்தா வந்து அவங்களோட ஸ்மைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எப்போவுமே வந்து அது ஒரு கள்ளமுக்கப்படம் இல்லாமல் அது ஒரு சிரிப்பு. அந்த நான் வந்து என் வீடியோவில் வந்து நான் பேசும்போது எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சித்தப்பாவோட ராஜ சித்தப்பா கல்யாணம்னு நினைக்கிறேன். இது அந்த போஸ் எப்போவுமே அந்த துரு துருன்னு இதை பக்கத்தில் அயர்வால் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து நான் முன்னாடி ஆச்சு வீட்டில் பார்த்து எடுத்து வச்சேன். அந்த சிரிப்பு தான் வந்து அப்படியே நிற்கிது, கண்ணுக்குள்ளே நிற்கிது. அதை தான் எனக்கு ரொம்ப 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 பிடித்தது.
தாத்தா வந்து அப்புறம் டிசிப்ளின், தாத்தா வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும், எல்லாம் டைடியாக இருக்கணும், எதுவுமே செதறி. அவங்க இந்த பணம், அந்த தாத்தாவை பற்றி நினைக்கும் போதே எனக்கு வந்து அந்த பணவடிலை வீட்டிலேருந்து தான் என்னோடய மெமரிஸ் எப்போவுமே ஆரம்பிக்கும். அது அந்த மாதிரி ஒரு சுத்தமான வீடு உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அந்த டேபிள் கிளாத்து, அந்த எல்லாம் அதுக்கு ஒரு கசங்கள் கூட இருக்காது. அதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு கிளிப்பெல்லாம் போட்டு அது ஷெல்ஃபில் பேப்பரை வச்சு அந்த திங்ஸ் எல்லாம் டைடியே பண்ணி அது எப்போவுமே வந்து அது கொலை அந்த ஒலையாமல் அப்படியே இருக்கும். அது தாத்தாவுக்கு வந்து அது பிடிக்காது, குப்பையாக இருந்தால். அது அதுதான் எனக்கு ரெண்டாவது ஞாபகம் வர்றது. ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், ரொம்ப நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும். அந்த மாதிரி தாத்தா வந்து நான் சின்ன வயசில் நானும் ஜானட்லாம் திட்டுலாம் வாங்கியிருக்கோம் தாத்தா கிட்ட. அந்த சுவர்லலாம் வந்து கால் தடவைலாம் வைத்தா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, தாத்தா மேலே ஏறினீங்களாடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாடிக்கு, பனவெட்லி வீட்டில் வந்து அந்த மாடிக்கு போகிற சுவரில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதில் நாங்கள் நானும் ஜானட்டும் அதில் ஏறுவோம், மேலே ஓட்டில் ஏறுவோம், எல்லாம் அங்கேருந்து பார்த்துருவாங்க கீழேருந்து. அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அது எங்களை வந்து அவ்வளோ டிசிப்ளினாக வந்து எங்களை வளர்த்தாங்க பேரன் பேத்திங்களை. நாங்கள் லீவுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவை போகும்போது வந்து அவ்வளோ மெமரிஸ், அந்த வீட்டுக்கு ஊருக்கு போகும்போது எங்களை வந்து கடவுளுக்குள்ளே வழி நடத்துனாங்க. பாட்டு பாட்டு கேட்குறது வந்து அவ்வளோ பிடிக்கும் தாத்தாவுக்கு. அந்த பிளேயர் கேசட்டு, கேசட் பிளேயர் வச்சுருப்பாங்க அந்த ஷெல்ஃபில், அது அப்படியே ஒரு ரெட் கலர் பிளேயரு, அது துணியை வச்சு மூடி அது அப்படியே ஞாபகம் இருக்குது அந்த ஷெல்ஃபு. அவ்வளோ கேசட் அங்கே இருக்கும், ஜேசுதாஸ் பாட்டு, பழைய டிஜேஸ் பாட்டு, ரொம்ப அருமையாக அவ்வளோ பாட்டு படிப்பாங்க தாத்தா. நிறைய பிரசங்கம், குறிப்பு பிரசங்கம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து முன்னாடி நாங்கள் சுப்பிரமணியபுரம் தூத்துக்குடி டயசிஸில் நாங்கள் அங்கே இருக்கும்போது அங்கே வந்து ஒவ்வொரு குட் ஃப்ரைடேக்கு தாத்தா வந்து பேசுவாங்க, மெசேஜ் ரெண்டு வசனம் ஒரு வசனம் அங்கே வந்து பேசுவாங்க. ரொம்ப அட்மையர் பண்ணி நாங்கள் பார்ப்போம். ஏன்னா எல்லா அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க அந்த காலம் தாத்தா கேத்திகிஸ்டாக இருந்தது, ஊழியம் பண்ணதுலாம். ஆனால் நாங்கள் வந்து அட்மையர் பண்ணி பார்த்தது அந்த சர்ச்சில் தாத்தா பேசினது, சத்திரத்தில், அப்புறம் கேரல் சர்வீஸில் பாட்டு படிக்கிறது, மெசேஜ் கொடுக்கறது, அப்புறம் குட் ஃப்ரைடே மெசேஜ் கொடுக்கறது. பாட்டு வந்து இன்னமும் எனக்கு வந்து அந்த ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு நான் இது வரைக்கும் அது எங்கே அந்த பாட்டை கண்டுபிடிக்கவே என்னால் முடியல. தாத்தாட்டையும் நான் ஒரு தடவை கேட்டேன், சுவிசேஷகம் நான் அறிவிப்பது, சுவிசேஷகம் நான் அறிவிப்பது என் சுயமான பலனாலல்ல, என்னை மீட்டவர் என் அருள் ரட்சக, எனக்களித்த தாளந்தீது. இந்த பாட்டு வந்து பனவடலி சர்ச்சில் வந்து தாத்தா படித்தாங்க ஒரு தடவை. அந்த அப்போ தாத்தாவோட வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே கேட்கல. தாத்தாட்டே ஒரு தடவை கேட்டேன், அது யார் படித்த பாட்டு தாத்தா, அது எங்கே இருக்குன்னு. ஆனாலும் எனக்கு அது அதுக்கு பிறகு எனக்கு அதை தேட முடியல. இப்போ நீங்கள் கேட்கும் போது யாருக்கா இந்த பாட்டு எங்கே யார் படித்தது, எங்கே உள்ள பாட்டு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த பாட்டு வந்து அடிக்கடி நான் வந்து தாத்தாவோட வாய்ஸில் அந்த பாட்டை நான் அப்படியே நினச்சி பார்ப்பேன். அவ்வளோ டிஜிஎஸ் பாட்டு. அப்புறம் வந்து இந்த இன்னொன்று வந்து இந்த பசுமலை இல்லை வந்து இந்த சிலுவை காட்சி போய் பார்த்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க லென் டேஸில். அப்போ நான் இப்போ அதை நினச்சி பார்க்குறேன். நான் வந்து எனக்கு வந்து அத்தை மாமா வீடு நிர்மலோட வீடு வந்து பசுமலை தான். அப்போது தாத்தா எனக்கு அப்போவே கனெக்ஷன் வச்சுருந்துருக்காங்கன்னு அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு பெண்ணெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்போது தேவர்குளத்துலேருந்து, நாங்கள் எல்லோரும் போனோம்டா அப்படின்னு சொல்லி அவங்க வேன் பிடிச்சி அங்கே போய் அந்த சிலுவை பாதை காட்சி அந்த ட்ராமாலாம் பார்த்து
அந்த பெண்ணு வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதில் ஜீசஸ் படம் போட்டிருக்கோம், நிறையா அங்கேருந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது வந்து அந்த ஊழியத்தின் பாதையில் வந்து தாத்தா வந்து ரொம்ப ஸ்பெஷல், நாங்கள் அட்மையர் பண்ணி பார்த்துருக்கோம். அப்புறம் மினிஸ்ட்ரி அவ்வளோ ஊழியங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க, டொனேஷன்ஸு காணிக்க அனுப்புவாங்க. அந்த மெசேஜ் அவ்வளோ கரிசனையாக வந்து அந்த டிவியில் வந்து வர்ற மெசேஜ்லாம் பார்ப்பாங்க. எங்களுக்கு வந்து அந்த அந்த ஃபேமிலி ப்ரேயரு எங்கள் ஊரில் இருக்கும்போது அப்படி பாட்டு படித்து அந்த ஃபேமிலி ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. நிறையா வந்து அவங்க நம்ம ஊழியக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ அவங்களுக்கு கணம் பண்ணி அவங்கள வந்து மரியாதையாக அவ்வளவு கரிசனையாக அது வந்து அதெல்லாம் நாங்கள் தாத்தா கிட்ட இருந்து படித்தது. அவங்க கயத்தார் பாஸ்டர் வருவாங்க, ஸ்டீஃபன் அங்கிள், அப்புறம் கண்டபட்டியிலேருந்து அவர் அங்கிள் வருவாங்க. எனக்கு அதுங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பனவட்லி வீட்டில் வந்து நாங்கள் எல்லோரும் உட்காந்து கை தட்டி பாட்டு படித்து அது அந்த ப்ரேயர். அப்புறம் தாத்தாவோட எழுத்து எழுத்து வந்து அது அப்படியே முத்து முத்தாக கண்ணுக்குள்ளேயே நிற்குதும். அந்த கர்சிவ் ரைட்டிங்கில் அப்படி எழுதுவாங்க தாத்தா. டைரி எழுதுவாங்க, டைரியில் வந்து அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி என்னெல்லாம் நடந்தது ஃபுல்லாக எழுதுவாங்க. எங்களோட ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாள் டைமு அப்படி வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. தாத்தாவுக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அந்த உங்களுக்கு கொஞ்சம் கை எழுத முடியாமல் ஆகும்போதெல்லாம் அப்பவும் நோட் பண்ணி எங்கிட்ட வந்து அந்த ஒவ்வொரு ஊழியத்துக்கும் டிடி அந்த மணி ஆர்டர் ஃபார்மெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து நான் வந்து எழுதி கொடுப்பேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, புதுக்கோட்டையில் நாங்கள் இருக்கும்போது அப்போது தாத்தா தான் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஊழியத்துக்காக வந்து மெனக்கிட்டு அது அட்ரஸ்லாம் எழுதி வச்சு அது நாங்கள் எழுதுவோம். அப்புறம் ரொம்ப நிறையா இருக்குது தாத்தா பற்றி. அந்த அப்படி வந்து ஊழியத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. இப்போ துரு துரு துருன்னு இருப்பாங்க, பிஸி பி தான் தாத்தா. அது லேசியாக வந்து இருந்து பார்த்ததே கிடையாது, ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப அந்த அந்த பர்ஃபெக்ஷன், க்ளீனாக இருக்கிறது, அந்த வீடை வந்து வைக்க அந்த வீட்டை வந்து நீட்டாக வைக்கிறது, அந்த தவங்களோட துணிலாம் ஐயோ அப்படியே தாத்தாவோட அந்த பீரோவில் வந்து அதில் ஒரு ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல் வந்து இப்போவும் வந்து எங்கே இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு தெரியும், நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்படி வந்து நான் அந்த டே அந்த துணியெல்லாம் மடித்தாங்கன்னா அப்படி அப்படி அயன் பண்ண மாதிரி மடிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அட்மையர் அப்படியே வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு மைண்டில் மனசில் அப்படி வந்து உள்ளே அப்படிப்பா கமகமான்னு இருக்கும். அதை திறந்தாலே ஒரு டவல் எடுத்து கொடுத்தாலும் அப்படி இருக்கும். அந்த அந்த பத்தியெல்லாம் வச்சு அதுக்கு உள்ள பர்ஃப்யூம்லாம் வச்சு ரொம்ப பிடிக்கும் தாத்தாவுக்கு. க்யூட்டி க்யூரா போடுற, பான்ஸ் போடுற, ரொம்ப அப்படி வச்சுருப்பாங்க. அப்புறம் எல்லாம் ப்ரீ பிளான்டு, எதுவுமே வந்து சடனாக பண்ண மாட்டாங்க, எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். இந்த அங்கே ஒரு ஸ்டாக்கு, ஒரு இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்கும், எல்லாம் சோப்பு எல்லாமே வந்து திங்ஸ், வீட்டோட திங்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போ என்ன கேட்டாலும் கிடைக்கும் தாத்தாட்ட, உடனே எடுத்து தருவாங்க. அப்புறம் மெடிசின்ஸு, ஃபஸ்ட் எய்டு, டாக்டரு எல்லாமே தாத்தா அப்படி வச்சுருப்பாங்க. அங்கே அங்கே பன்னோட்லி வீட்டிலலாம் யாருக்கு என்னன்னாலும் அடிபட்டாலும் உடனே வந்து உடனே மெடிசின், டிஞ்சர் எடுப்பாங்க, பஞ்சு ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சு மருந்து ஃபஸ்ட் எய்டு கிட்டே வச்சுருப்பாங்க. எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும் வீட்டில், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க தாத்தா. இந்த நிறையா ஹார்ட் டைம்ஸ், நிறையா சுச்சுவேஷன் அங்கே பார்த்துருக்கோம். ரொம்ப பொறுமையாக ஜபத்தோடு வந்து இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. ரொம்ப சோஷியல் பர்சன் தாத்தா. அப்படி வந்து எல்லார்கிட்டையும் பழகி பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்காது தாத்தாவுக்கு. நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே சுப்பிரமணியபுரத்தில் புதுக்கோட்டையில் எல்லாம் பஜார்லாம் போய் வருவாங்க, அது ரொம்ப பிடிக்கும் தாத்தாவுக்கு. அதான் அந்த ஷாப்பிங், தாத்தாவோட ஷாப்பிங் வந்து நாங்கள் அடிக்கடி எல்லோரும் பேசுவோம். வந்து
அப்படி போய் பேக் எப்போ வெறும் கையாக வந்து வரவே மாட்டாங்க தாத்தா. அங்கே போய் அந்த பஜாரெல்லாம் போய் அங்கே பிடிச்சதெல்லாம் வாங்கி எங்களுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் பேசி பழகி புது இடம் எல்லாமே உடனே பழகிடுவாங்க. சொல்லுவாங்க நான் கூட அப்பா நாங்கள் எல்லோரும் சிரிப்போம் தாத்தாட்ட சொல்லி அம்மா அங்கெல்லாம் சாயர்புரத்துலலாம் பஜார் போனால் எல்லாட்டையும் பேசி வச்சு எங்கள் மருமகன் தான் இங்கே ஜெயபாண்டியன் அங்கே மாமனார் தான் நான் இச்சம்மா இருக்காங்க எல்லாம் பேசிடுவாங்க. அப்புறம் அப்பா போகும்போது அங்கே எல்லாங்க சொல்லுவாங்க கடையில் எங்கள் மாமா வந்தாங்கன்னு. அப்படி வந்து அவ்வளோ பிரியமாக எல்லார்ட்டையும் பேசி தாத்தாவோட ஷாப்பிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். இவ்வளோ வாங்கி ஆச்சி வந்து நாலு திங்ஸ் சொன்னால் கூட எக்ஸ்ட்ரா நாலு திங்ஸோடு தான் வருவாங்க. எப்போவுமே வந்து அதை வந்து அப்படி ஆர்கனைஸ் பண்ணி டேபிளில் வச்சு அதை ஒன்றுன்னா உடனே அதை வந்து பிரித்து எல்லாம் வச்சு செட்டில் பண்ணிடணும் தாத்தாக்கு. அந்த பேக் வந்த உடனே பேக் பிரித்து அது கொடுக்கறதே ஒரு அழகாக இருக்கும். அப்படி எங்களுக்கு வந்து அப்படி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப சின்ன வயசில் வந்து அந்த பனவள்ளி வீட்டில் வந்து அந்த சங்கரன் கோயில் போய் பிரியாணி வாங்கிட்டு வர்றது அது ஒரு காலையிலே கிளம்பி பஸ்ஸில் போய் அப்போல்லாம் ஆட்டோலாம் இருந்திருக்காது இப்போ நடந்து தான் போயிருப்பாங்க. அவ்வளோ ஏழையாக போய் அதை ஒரு அழகாக ஒரு கூடையில் ஒரு இலையெல்லாம் வச்சு அவ்வளோ அருமையாக அது உலகத்துல வந்து எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப ப்ரெஷியஸான மெமரிஸ் இதெல்லாம். அப்புறம் அப்படி இங்கே நாங்கள் அங்கே எங்களை பார்க்க வரும்போதும் அப்படி தான் அவங்க வந்து அந்த பேகு பேக் பண்ணி வரதே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த எஸ்ஆர்எஸ்னு சீதாபதி பஸ்ஸும் ஒன்று உண்டு, அது மட்டும்தான் ஸ்ட்ரைட் திருநெல்வேலி டு அங்கே இங்கே சுப்பிரமணியபுரத்துக்கு வரும். அந்த பஸ்ஸில் கிளம்புறதுக்கு வந்து அந்த அவ்வளோ ப்ரிப்பேர்டாக காலையிலேயே கிளம்பி இங்கேருந்து வந்து ஜங்ஷன் வந்து எங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி அல்வா லாலா கடையிலெல்லாம் வாங்கி அப்படி பேக் பண்ணி எல்லாமே அப்படி அப்படி எல்லாமே ப்ரீ பிளான்டாக அது ரொம்ப ஸ்பெஷலாக எங்களுக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு வருவாங்க. அது அவ்வளோவே பாசத்தோடு இருக்கும் அது எல்லாமே. அது எல்லாமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எல்லாம் தாத்தாவோட ரொம்ப 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 ஸ்பெஷல் மெமரிஸ் நிறையா இருக்குது. ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதனால் நான் இதோட முடிக்கிறேன். நான் தாத்தாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லவே முடியாது. ரொம்ப ப்ரெஷியஸான மெமரிஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக பிளஸ்ஸடாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த வாய்ப்புக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். தேங்க்யூ. அவசரமாக அதில் வந்து டைம் ஆனதுனால நான் சடனாக கட் பண்ணிவிட்டு நான் இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியது இருந்தது. எனக்கு சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் நான் தாத்தாவை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய கல்யாணம் அப்புறம் என்னோடய பேபி ஷவர் அதெல்லாம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. தாத்தா வந்து நான் மெனக்கிட்ட என்ன கல்யாணத்தில் வந்து அப்படி என்னைய வந்து அவ்வளோ சந்தோஷமாக என்னைய வாழ்த்தி என்னைய வந்து என்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக என்னைய வந்து என்னைய லண்டனுக்கு வந்து என்னைய அனுப்பினாங்க. அப்புறம் நான் வந்து பேச ஒவ்வொரு தடவை நான் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட ஃபோனில் பேசுகிறது. அப்புறம் நான் ஊருக்கு வந்தப்போவும் கன்சீவாய் நான் ஊருக்கு வரும்போது வந்தப்போவும் அப்படி தான் வந்து நான் பிறக்கும் போது நான் அங்கே தான் இருந்தேன். பெரியம்மா வீட்டில் தான் ஒரு மாதம் இருந்தேன் லாஸ்ட்டு. அப்போ வந்து அவ்வளோ பிரியமா எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் வாங்கி தருவாங்க. அப்படி வந்து இருக்கணும் கடவுளுக்குள்ள பிள்ளைகளை வளர்க்குறது அப்படி வந்து ஆச்சியும் தாத்தாவும் வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்து இந்த போலி வாங்கி தருவாங்க தாத்தா. எனக்கு மறக்கவே முடியாது எப்போ போலி சாப்பிட்டாலும் எனக்கு வந்து அந்த படியில் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஒரு மணி நேரம் முன்னாடியே போய் உட்காந்துருவாங்க. நம்ம கொலவனிக்கு போகிற வீட்டில் நம்ம அந்த படியில் அந்த போலிக்கார் வந்து சைக்கிளில் வருவார். அவர் வந்துடுவார், அவர் போயிடுவார், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு 6 மணிக்கு வருவார்னா 5 மணிக்குலேருந்து உட்காந்துருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணி அதை வாங்கி எனக்கு கொடுப்பாங்க. அவள் வதனாவே அப்படி தான், வதனா பிறந்து அவளையும் வந்து இப்போ அப்படி அவளை வந்து பிளெஸ் பண்ணி அவளை அவ்வளோ பிரியமாக அவளை பார்த்துக்கிட்டு என் வந்து என்னை அனுப்பி வச்சாங்க. ஒரு தடவை நான் பேசும்போதும் அப்புறம் என்னோட பேபி ஷவருக்கு வந்து மதுரைக்கு வந்து வந்தாங்க தாத்தா. இப்போ தான் 4 வருஷம் 5 வருஷம்தான் முன்னாடி. அப்போ நான் நினைப்பேன் 85 அப்போ என்ன 87 வயசு இருக்கும்.
அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காரில் வந்து என்னை வந்து அவ்வளோ வாழ்த்தி என்னை வந்து பண்ணாங்க, அவ்வளோ ப்ளஸ் பண்ணாங்க தாத்தா. அது ரொம்ப பிளஸடாக வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரைடே வந்து நான் வீடியோ காலில் பேசினேன் தாத்தாட்ட, இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே தான். அப்போ வந்து வதனா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது படுத்திருந்தாங்க, நான் வதனா வந்து தோத்துறோம் தாத்தா பால் தாத்தான்னு பேசினா, இப்போ நீ ஜோராக இருக்கிற தாத்தா கடைசியாக பேசின வார்த்தை, அழகாக இருக்கிற ஜோராக இருக்கிற உன்னே தான் வந்து நான் டெய்லி டெய்லி நான் ஃபோட்டோவில் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து தாத்தா வந்து ப்ளஸ் பண்ணி அதை வந்து பண்ணாங்க, அதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நான். அது வந்து அதான் அந்த இதை தான் நான் சொல்லணும், அதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நிறையா வார்த்தைகளும் இந்த ஜோராக இருக்கிறது பந்தோஸ்தா வைக்கணும் அதெல்லாம் வந்து தாத்தாவோட ஸ்பெஷல் வார்த்தைகள், பத்திரமாக வைக்கணுங்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. நிறையா இருக்குது, எனக்கு வைக்கவே மனசு இல்லை. அப்படி நிறையா இருக்குது, இருந்தாலும் நான் நேராகிறதுனால நான் இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் இப்போ அங்கே இருக்கீங்க, பட் நாங்கள்லாம் வந்து வர முடியல. ஸோ தாத்தா பற்றி பேசுகிறது வந்து நிறையா தோணுது, இருந்தாலும் சில விஷயங்கள் ரொம்ப ஞாபகத்தில் இருக்கிற விஷயங்கள் வந்து சின்னதுலேருந்து தாத்தா கூட இருந்தது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், எப்போவே ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளில் பணவழிக்கு ஊருக்கு போகும்போது எல்லாம் நிறைய ரொம்ப சேட்டை பண்ணுவோம், நானும் அனட்டும். தாத்தா வந்து என்னில் ஒரு இடத்துல இருங்க அப்படிம்பாங்க, அடி விழும். பெரிய தாத்தா தான் வந்து எங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்புறமா எங்களுக்கு வந்து தாத்தா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு ஜாமா வாங்க போவாங்க சங்கரங்கோயிலுக்கு போயிட்டு, அப்புறம் வரும்போது சுல்தான் பிரியாணி, அப்புறம் டைரி மில்க்கு, அப்புறம் நாங்கள் என்னெல்லாம் கேட்குறோமோ எல்லாம் வரும். ஆனால் வந்தோடனே அந்த பேக் எல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடாது, அவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு கொடுப்பாங்க, அப்போ தான் நம்ம வாங்கி சாப்பிடணும். எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், வீடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும், எல்லா திங்ஸும் வச்ச இடத்துல இருக்கணும். நாங்கள் அப்படி வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் மாற்றி போட்டுருவோம். அப்புறம் திட்டுகளும் கூப்பிட்டு எடுத்து வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பண்ணுறது நிறையா இது. அப்புறம் அவங்க தாத்தாவுக்கு வந்து சுகர் உண்டு. ஸோ ஆச்சி வந்து சுகர் எதுவுமே ஸ்வீட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, பட் நாங்கள் வந்து அப்போ அப்படியே அல்வா பால்கோவா, அவங்களுக்கு வந்து கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், கேப்பாக வேர்க்கடலை பர்ஃபி இருக்கா, வேர்க்கடலை பர்ஃபி இருக்கான்னு அப்போ நாங்கள் வந்து ஆச்சிக்கு தெரியாமல் எடுத்து கொடுப்போம், சாப்பிட்ருவாங்க. அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் ஆச்சிக்கு கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் கொடுப்போம், ஆச்சி திட்டுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து அப்படியே ஆச்சிக்கு தெரியாமல் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து வேறு அப்புறம் எங்களுக்கு பார்க்க ரொம்ப நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, மக்ரோன் அது இது நிறைய. அப்புறம் வந்து தாத்தா கூட வேறு என்னென்னா, அப்புறம் சின்னதில் வந்து இதெல்லாம், அப்புறம் இப்போ வளர்ந்தப்புறம் அவங்க சின்ன பிள்ளைய ஆகிட்டாங்க. நான் வந்து வீக்கெண்டு வரும்போது காலேஜில் வேலை பார்க்கும்போது படிக்கும் போதெல்லாம் வருவேன், அப்போ நான் அதை வந்து ஷேவ் பண்ணி விடுவேன். ஆமாம், ட்ரிம்மர் இருக்கும், ஸோ அதை வச்சு நான் ஷேவ் பண்ணுவேன். அப்படி கண்ணாடி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ரெடியாக, பயந்துட்டேன், மெதுவாக பண்ணு, அங்கே பண்ணிடாத, இங்கே பண்ணிடாத, இங்கே எடுத்துடாத, அங்கே எடுத்துடாதன்னு. அப்புறம் வந்து நான் கேர்ஃபுல்லாக பண்ணி விடுவேன். அப்புறம் நான் வந்து இந்த கொரோனா டைம்லலாம் வந்து தாத்தாவுக்கு வந்து ஹேர் கட்டுக்கெலாம் யாரையும் கூப்பிடலை, பயந்து போய், ஸோ நானே தான் ஹேர் கட் பண்ணி விடுவேன். எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நான் ட்ரை பண்ணுறது தான், பட்டு வந்து நல்லா வந்துடும். ஸோ நான் ஹேர் கட் பண்ணி விட்றது, அப்புறம் நானும் அனட்டு வரும்போதெல்லாம் நெயில் கட் பண்ணி விட்றது, அப்படியே பயப்படுவாங்க, பார்த்து உள்ளே கட் பண்ணிடாதீங்களே, உள்ளே கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு, போதும் 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 அப்படின்னு பயப்படுவாங்க. இப்படியும் வந்து நிறையா அவங்க கூட நிறைய கூட இருந்தது, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். தாத்தா கூட இப்போது தாத்தா வந்து 93 வயசு வந்து இப்போலாம் வந்து நினச்சி பார்க்க முடியாது, நம்ம ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷன்லாம். ஸோ
ஜீசஸ் வந்து இவ்வளோ நாள் நல்லா எங்கள் கூட எல்லார் கூடையும் வச்சு நல்ல பேரம் பேத்தி நான் எல்லாரையும் பார்த்து எல்லார் கூட இருந்துட்டாங்க. சிங்கப்பூரில் டஷ்னி பிரேம் கூடையும் போ இருந்துட்டாங்க. இங்கேயும் நான் ஆனட்டு கூட இருந்துட்டாங்க. அது மாதிரி நோமிகா பிகா கூட இருந்துட்டாங்க. அதை விட ரொம்ப விசேஷமாக பூட்டையும் பூட்டி எல்லாம் பார்த்தாச்சு. நோமிகா பசங்க டுயல் ஜுவல் பார்த்தாச்சு, அபிகா பையன் ஜேசன் பார்த்தாச்சு, ஆனட்டு பொண்ணு வதனா பார்த்தாச்சு, இப்போ என் பையன் ரஃபேல் ராய்ஸ் பார்த்தாச்சு. ஸோ பூட்டையும் பூட்டி எல்லாம் பார்த்தாச்சு. தாத்தா வந்து எல்லோரும் நம்ம எல்லாருக்கூடையும் ஹாப்பியாக இருந்துட்டாங்க. அதனால் அவங்கள வந்து நம்ம ஹெவனுக்கு வந்து ஹாப்பியாக வந்து வழி அனுப்பணும். ஸோ இன்றைக்கி வந்து அங்கே நேரில் இருக்க முடியாட்டாலும் இங்கே இருந்து நாங்கள் அவங்கள நினச்சிட்ருக்கோம். ஸோ அவங்களோட மெமரிஸ் வந்து நம்ம எல்லாருக்கூட எப்போவும் இருக்கும். அதனால் அவங்களுக்காக எப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க சோல் நம்மளை பார்த்துட்டே இருக்கும். ஸோ நம்ம எல்லோரும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். தேங்க் யூ ஸோ மச். அன்பும் பாசமும் பிறர் மேல் நேசமும் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எந்த துன்பத்தையும் அனுபவிப்பதில்லை. நீண்ட ஆயுளோடு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரின் நிழலில் அவர்கள் நித்திரையடைகிறார்கள் என்பதற்கு ஏற்ப தங்களின் தந்தை ஒரு நீதிமானாய் வாழ்ந்து தன் பிள்ளைகளை அறிவுடை மக்களாய் ஆக்கி அன்பு பாராட்டி சகோதர சகோதரிகளுக்கு உதவியும் அன்புமாயிருந்து வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அந்த பெருந்தகை நம்மிடையே இல்லை. ஆனாலும் நீங்கள் கூறியது போல சங்கடமில்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நீடித்த நெடிய வாழ்வியல் முறையில் அழகுற வாழ்ந்து எந்தவித துன்பமும் இன்றி கடைசி காலங்களில் மகிழ்ச்சியாய் முதல் இரவில் கூட தன்னுடைய பேத்தியிடம் பூட்டியினுடைய செயல்பாடுகளை வீடியோவில் பார்த்து மனமகிழ்ந்து ஆசீர்வதித்து கர்த்தரிடத்திலே அடைக்கலமாயிருக்கிற அன்பு தந்தை நமக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறார் என்று சொன்னீர்கள். 100% உண்மை. நீங்கள் உங்கள் மனதிலே கொண்டிருந்த பேரன்பின் பெரும் நன்றியின் காரணமாய் கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் கடைசி வினாத்துடிகளில் தந்தையோடு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற பெரும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளியிருக்கின்றார். இதிலிருந்து நாம் களங்கமில்லாத அன்பு இதோ மகிழ்ச்சி பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவுகூர்ந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுக்கும் தங்கள் சகோதரிகளுக்கும் அவர்தம் வாழ்க்கை துணைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பூட்டிகள் அனைவருமாக அப்பாவின் வாழ்க்கையை ஒரு நீதிமானினுடைய வாழ்க்கையை கனிந்த அன்பும் சற்று கண்டிப்பும் எப்பொழுதும் தூய்மையையும் நேர்மையையும் கடைபிடித்து வாழ்ந்த அந்த பெரும் சிந்தனையாளருக்கு நம் வணக்கத்தை நம்முடைய சிந்தனை சிதறலிலிருந்து ஞாபக அலைகளில் எப்பொழுது உங்கள் தந்தை உங்கள் நினைவுகளில் வந்தாலும் கூட வணங்க தோன்றுகிற தந்தையாக கண்களிலே நன்றி கண்ணீர் வடிக்கின்ற ஒரு சிறந்த தந்தையாகத்தான் அவர் என்றும் இருப்பார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சிறந்த தந்தையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். மிகுந்த அன்புள்ள பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தந்தையும் பிள்ளைகளும் மகிழ்ந்து வாழ்ந்த அந்த காலத்தை நானும் எட்டி பார்க்கிற ஒரு அன்பு மகனாக இருந்து மகிழ்கின்றேன். எப்பொழுதும் நம்முடைய அன்பை அப்பாவினுடைய நினைவுகளில் கலந்து அவர்தம் வழியில் வருகின்ற உங்களுக்கு எங்கள் அன்பும் எங்களுடைய உதவியும் என்றென்றைக்கும் இருக்கும். உடன்பிறவாவிட்டாலும் கூட அதிலினும் மேலான அன்பினால் ஓர் அண்ணனாய் உங்கள் அன்பை பார்த்து வியந்து கசிந்து எப்பொழுதும் நேசத்தோடு இருக்கிற ஒரு அன்பு சகோதரனாக என்றைக்கும் நானும் என் அன்பு மனைவி லைலாவும் தர்ஷினியும் மருமகனும் பேரனும் யான் வர்ஷன் பேரனும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இணைகிறோம். அன்புடன் அண்ணன் விவேக். அப்பாவின் நினைவறைகளை இதயத்தில் இருந்து
மெல்ல மெல்ல ஞாபக சுவற்றில் மோதி சிதறி அப்பாவின் அப்பா அவர்தம் அப்பா என்று அற்புதமான அந்த கால நினைவுகளை ஆங்கில மெலடியின் பெனிசையோடு தந்த பாங்கு உள்ளபடியே மெச்சத்தகுந்தது. காதிற்கு இனிய இசையாய், கண்களுக்கு பெரிய விருந்தாய் அந்த ஃபோட்டோ செஷன் அமைந்தது. முன்னோர்களை போற்றுவதும் அவர்களை நினைத்து நன்றி கூறுவதும் அவர்தம் அன்பினில் செம்மாந்து நினைவு கூர்ந்து அசைபோடுவதும் சாலத்திறந்த பண்புகளில் ஒன்றாகும். இனிய குடும்பம், அற்புதமான மேன்மையான குடும்பம், தங்களுடைய குடும்பம் என்பது இதன் மூலம் தெளிவாய் புரிகிறது. மூன்று தலைமுறையாய் அரசு பணிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கிற உயர்ந்த வாய்ப்பினை இறைவன் உங்கள் குடும்பத்திற்கு அளித்திருக்கிறார் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்கிறேன். பரம்பரை பரம்பரையாய் வழி வழியாய் வாழையடி வாழையாய் வம்ச விருத்திகள் கல்வி கற்று மேன்மையோடு இருக்கிறார்கள் என்கிற பெரும் நற்செய்தி நம் இதயத்தை குளிர்விக்கிறது. அப்பாவின் மறைவையொட்டி தங்கள் பழைய நினைவுகளை அசை போட்ட இந்த அற்புதமான தொகுப்பு இதயத்தில் மயில் கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதும் எங்கள் இதய குழியில் இருக்கும். உங்களுக்கும் அமரராகி போன உங்கள் தந்தையின் ஆத்மா இறைவனின் நிழலடியில் இளைப்பாறுவதற்கும் ஆண்டவனை யாசிக்கின்றேன். அன்புடன் சகோதரன் விவேக், லைலா அண்ட் ஃபேமிலி. சரீர தேவைகள் ஆத்மீக நன்மைகள் எல்லாவற்றையும் நீர் அருள் செய்து உம்முடைய பிள்ளைகளாயங்களை நீர் போஷித்து பராமரித்து வழி நடத்திட வேண்டும் என்று கஞ்சுகிறோம். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய வாழ்நாட்களிலே காணப்பட்ட குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அணியும். இந்த நாட்களிலேயே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பரிசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தமாக நடந்து கொண்டு உண்மை உண்மை தெய்வமாக வணங்கி உண்மை ஆராதனை செய்து உண்மையை போற்றி பாடி திரித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட நீர் கிருபை செய்திட வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு உண்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்களை பற்றி எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடும் எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுடைய நிலையான சந்தோஷமும் சமாதானமும் நல்வாழ்த்துக்களும் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடி பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவை. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என்னுள் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ரொம்ப சந்தோஷம் ஜெபத்துல வந்துகிட்டு. ஆமா.